இப்போ நம்ம பார்க்க போகிறது டேஸ்ட் தெரப்பி, சுவை வைத்தியம். ஒருத்தர் காலையில் 4 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ஃபோன் வருது, சார் உங்கள் ஃப்ரெண்டு போல் இருக்கு, நடு ரோட்டில் ஆக்சிடெண்ட், உயிர் போகிற நிலைமையில் இருக்கிறாரு. விசிட்டிங் கார்டை பார்த்தோம், உங்கள் நம்பர் இருந்துச்சு, யாருன்னு பாருங்கன்னு சொன்னோன்னே, சார் அவ என்னோடய ஃப்ரெண்டு சார், இங்கே இருக்கார், எந்த வீடு, எந்த எந்த ரோடு அப்படின்னு கேட்டுட்டு கிளம்பி போகிறீங்க. காலை 4 மணிக்கு சட்டையை மாட்டு போகிறீங்க, போய் பார்க்குறீங்க, ஃப்ரெண்டு ரத்த வெள்ளம், உயிருக்கு ஆபத்து, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறீங்க. கூடவே இருக்கீங்க, பிளட்டு கொடுக்குறீங்க, பணம் கட்டுறீங்க, இவ்வளவோ பார்க்குறீங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, காப்பாற்ற முடியுமான்னு தெரிலப்பா, பார்த்து சொல்கிறேன். பகல் ஃபுல்லாக ஒரே போராட்டம். நைட்டு 9 மணிக்கு டாக்டர் சொல்கிறாரு, தைரியமாக இருங்க, காப்பாற்றிட்டோம், ஆப்ரேஷன் சக்ஸஸ். அவருக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான். அவங்க ஃபேமிலியெல்லாம் வெளியூர் இருக்கான்னு வச்சுங்களேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க எப்படி இருக்கும். நைட்டு 9 மணிக்கு டாக்டர் சொன்னோடனே, அப்பாடா ஓகே, நீங்கள் போயிட்டு காலையில் வாங்க, ஐசியூல் இருக்கிறாரு, தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வருவீங்களா? வீட்டுக்கு வந்து ஒரு சேரில் உட்காடுறீங்க. உங்கள் மனைவி கேட்குறாங்க, ஏங்க காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடினீங்களே, ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட்டுன்னு, என்னாச்சுங்க, காப்பாற்றியாச்சா? ஒரு 10 கேள்வி கேட்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, 10 கேள்விக்கு இங்கே பாருங்க, அவங்க கேட்கும்போது பதில் சொல்கிறாரு. மைக்கு மிஸ்டேக்கெல்லாம் இல்லை, அவர் பேசுகிறாரு, காற்று மட்டும்தான் வருது. ஏன்னா காலையிலேருந்து தண்ணி குடிக்கல, சாப்பிடல, இவர் பேசி பார்க்குறாரு, காற்று மட்டும்தான் வருது. அப்புறம் இந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு, இவர் என்ன வெறும் வாய் மட்டும்தான் பேசுது, காற்று வரல. இவர் புரிஞ்சு என்ன பண்ணுறாரு, ஓ நம்ம சாப்பிட்லன்னு சொல்லிட்டு ஜாடை காமிக்கிறாரு, சாப்பாடு கூட கொஞ்சம் அப்புறமா. இந்த லேடி பார்க்குறாங்க, ஓகே ஏதோ சோறு கேட்குது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் 2 இட்லி 2 சட்னி வச்சு எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து சாப்பிட்றாரு. நல்லா கேட்டுக்குங்க, 1 இட்லி சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, சட்னி சாம்பார் தொட்டு. 1 இட்லி சாப்பிட்டு முடிச்சோடனே சத்தம் போட்டு கத்துறாரு, ஏய் சாம்பாரில் உப்பே இல்லை, போட தெரியாது அவனுக்கு அப்படின்னு. இந்த அம்மா கோவம் வந்துருச்சு, யோ 10 கேள்வி கேட்டேன், அப்போல்லாம் நீ பதில் சொல்ல, இப்போ மட்டும் சத்தம் போட்டு பேசுகிறேன் அப்படின்னு. அப்புறம் தான் இவருக்கே புரியுது, 1 நிமிஷத்தில் இட்லி சாப்பிட்டு சத்தம் வந்துருச்சு. புரிஞ்சுக்குங்க, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால் பேசும்போது காற்று மட்டும் தானே வந்துச்சு, இப்போ ஏன் சத்தம் போட்டு பேசினார்? தெம்பு எங்கேருந்து வந்துச்சு? நாம் பார்த்தோம், சாப்பிட்ற சாப்பாடு வாயில் ஜீரணமாகி, வயிற்றில் ஜீரணமாகி, குடலில் ஜீரணமாகி, ரத்தத்தில் கலந்து, அது சுற்றிக்கிட்டு பேங்க்ரியாஸ்ட்டை போய் இன்சுலின் வாங்கி செல்லுக்குள்ளே பூந்து மைட்டோகாண்ட்ரியாவில் வெப்பசக்தி ஏகசக்தியாக மாறி பிராணசக்தியாக மாறுறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும்னு பார்த்தோமா. அப்போது 2 நிமிஷத்தில் இவருக்கு பிராணசக்தி கொடுத்தது யார்? யாருன்னு தெரியுங்களா? நாக்கு. நாக்கில் புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சுவை மொட்டுக்கள், இங்கிலீஷில் டேஸ்ட் பர்ஸ். அந்த நாக்கில் இருக்க புள்ளி புள்ளி என்ன பண்ணுமாமா, சாப்பாட்டில் இருக்கிற, உணவில் இருக்கிற உப்பு, புள்ளி, காரம், இனிப்பு, கசப்பு, தோர்ப்புன்னு 6 சுவை இருக்கு இல்லையா, இந்த 6 சுவையை இது என்ன பண்ணுது, பிராணசக்தியாக மாற்றி உடம்பு முள்ள பரவிடுதுங்க. புரிஞ்சுக்கங்க, சுவை என்பது ரசிக்கிறக்கோ ருசிக்கிறக்கோ இல்லை, சுவை என்பது பிராணன். அப்போது கொஞ்ச நேரம் முன்னால் காற்று மட்டும் வந்துச்சு, இப்போ சத்தம் போட்டு பேசினார்னா அதுக்கு என்ன காரணம்னா, சுவைகள் மூலியமாக பிராணம் கிடச்சனால அவர் உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சு. புரிஞ்சுக்கங்க, நாக்கில் சுவை கரண்ட்டாக மாற்றப்பட்டு நரம்பு மூலியமாக மண்ணீரல் அப்படிங்கிற ஸ்பிளீனுக்கு கொடுக்கும். ஸ்பிளீன் அந்த சுவைகளை எல்லா உறுப்புகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். மண்ணீரல் தான் சுவைகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர். அப்போது நல்லா கேளுங்க, இவருக்கு தெம்பு கொடுத்தது யார்? சுவை. இதுலேருந்து என்ன புரியுது, சுவை பிராணனை உடம்பில் உருவாக்குது. நீங்கள் புரிஞ்சுக்குங்க, ஒரு உணவை சாப்பிட்டா சுவை மூலமாக சில சத்து போகுது, பொருள் மூலியமாக சில சத்து போகுது. பொருள் எப்படி போகுது? வாயில், வயிற்றில், குடலை ஜீரணமாகி பொருள் போகுது, கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் சுவை உடனே பிராணனாக மாறுது. அதனால் நாம் நினைக்கிற மாதிரி சுவை என்பது ரசிக்கிறக்கோ ருசிக்கிறக்கோ இல்லை, அது பிராணன் சக்தி. நீங்கள் ஒன்று பண்ணலாம், ஒரு உணவு வாயில் போட்டு நல்லா மென்று சுவையெல்லாம் ரசிச்சுட்டு துப்பிட்டு போயிருங்க, ஆரோக்கியமாக வாழலாம். உள்ள சாப்பாடே சாப்பிட வேண்டாங்க, வெறும் சுவையை மட்டும் ரசித்து ருசித்து இந்த உலகத்தில் வாழ முடியுங்க. அப்போ புரிஞ்சுக்குங்க சுவைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு. இப்போ என்ன பண்ண போகிறேன், சுவைகளை பற்றி, சுவைகளுடைய வகைகள், சுவைகளின் வகைகள், அது எப்படி உடம்புல வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். புளிப்பு அப்படிங்கிற சுவை நாக்கில் பட்டால் ஆகாய கரண்ட்டாக மாறுது. ஆகாய கரண்ட் மூலமாக வேலை செய்கிற உறுப்புகள் கண், லிவர், கல்லீரல், பித்தப்பை, கால் பிளேடர். இதுக்கான உணர்ச்சி கோபம். கண்ணும் லிவரும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும், அளவில்லை வடிவம். புளியம்பழத்தை நாக்கில் வைங்க, கண்ணு கூசும். ஏன்? புளியம்பழம் நாக்கில் வச்சோன்னே புளிப்பு சுவை நாக்கில் பட்டு அது இந்த ஆகாய சக்தி இன்க்ரீஸ் பண்ணுதா? உடம்பில் ஆகாய சக்தி இன்க்ரீஸ் பண்ணோன்னே அதிகமானோடனே கண்ணுக்கு நிறைய சத்து போகுதா? அப்போ கண்ணு கூசுது. நைட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்து படுத்தா காலையில் கண்ணு செவந்துருதா? சொல்கிறாங்களா இல்லையா? என்னப்பா கண்ணு செவந்துருக்கு நைட்டு சரக்கா கேட்குறாங்களா இல்லையா? ஏன்? இவர் சாராயம் குடிச்சிட்டு படுத்துருவார். இந்த லிவர் என்ன பண்ணும், இந்த கருமத்தை போய் குடிச்சேன்னு திட்டிட்டு நைட்டு ஃபுல்லாக ரத்தத்தில் உள்ள ஆல்கஹாலை பிரிக்கிறது யார்? லிவர். நைட்டு ஃபுல்லாக பிரிக்கும் பொழுது லிவருக்கு என்ன சத்து வேணும்? ஆகாய சத்து. அப்போ உடம்புல ஆகாய சத்து குறைஞ்சி போயிடுமா? இங்கே பாருங்க, கண்ணு ஒன்று கெட்டு போகலை, கால் எந்திரிச்சுன்னா ஏன் கண்ணு செவந்து போகுதுன்னா பிரச்சனை கண்ணில் இல்லை, உடம்பில் ஆகாய சக்தி தீந்து போச்சுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. கோபம் வந்தால் கண்ணு சவக்குமா? ஏன்? கோபம் அப்படிங்கிற உணர்ச்சிக்கு நிறைய ஆகாய சக்தி தேவைப்படும். கோபம் யாருக்காவது வந்துச்சுன்னா உடம்பில் உள்ள ஆகாய சக்தியை கோபம் தீர்த்துட்டு போயிடும். அப்போ கண்ணு ஏன் சவக்குதுன்னா பிரச்சனை கண்ணில் இல்லை, உடம்பில் ஆகாய சக்தி குறைஞ்சி போச்சுன்னு கண்ணு சொல்லுது. இந்த விஜயகாந்த் படத்துல எல்லாம் பாருங்கள், அப்படியே கண்ணை க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க, அவர் கோபம் வந்தால் போதும் கண்ணு சவச்சவே ஆயிடும். இப்படி அடிக்கடி கோவப்பட்டே இருந்தார்னா கூடி சீக்கிரம் கிட்னி, கால் பிளாடரில் ஸ்டோன் வரும், லிவரில் ஜாண்டிஸ் வரும். அவர்கிட்ட பார்த்தா சொல்லி கொடுங்க, நானும் பார்த்தா சொல்கிறேன் அவரை. பட் இப்போல்லாம் எப்போவுமே கண்ணு சவந்திருக்காமா, அது காரணம் யாரும் எல்லாத்துக்கும் தெரியும். புரிஞ்சுக்குங்க, கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் கோபத்துக்கும் புளிப்புக்கும் சம்பந்தம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு வைத்தியம் பார்த்தா தான் உடம்பை காப்பாற்ற முடியும். இது தெரியாத ஒரு வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா தனித்தனி உறுப்புகள் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த வைத்தியம் தோல்வி அடையுது. ஒன்றும் இல்லைங்க, உடம்பில் உள்ள ஆகாய சக்தியை ஒழுங்கு பண்ணால் இந்த கண்ணு, லிவர், கால் பிளாடரில் வர எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிருங்க. எவ்வளோ சிம்பிள் ஐடியா பாருங்கள். ஒன்று சரி பண்ணால் 15 உறுப்புகள் சரியாகுது. ஏங்க கர்ப்ப காலத்தில் பெண்கள் ஏன் மாங்காய் சாப்பிட்றாங்க? காலேஜ் படிக்கும்போது சாப்பிட மாட்டாங்களாமா, குழந்தை பற்றிக்கிட்டு அப்புறம் சாப்பிட மாட்டாங்களாமா, அது என்ன கர்ப்ப காலத்தில் மட்டும் மாங்காய் பிடிக்குது உங்களுக்கு? ஏன் தெரியுமா? கர்ப்ப காலத்தில் கர்ப்பையில் குழந்தை உருவாகுதில்லை, யார் பண்ணுறா தெரியுமா? லிவர், கிட்னியெல்லாம் சேர்ந்தா பண்ணுது. அப்போ லிவர் தாங்க முக்கியமான உறுப்பு இந்த குழந்தைய உருவாக்குறதுக்கு. எப்போ கர்ப்பமாயிட்டாங்களோ 24 மணி நேரமும் லிவர் அந்த குழந்தை உருவாக்கிட்டு இருக்கும். அப்போது லிவருக்கு அதிக வேலையா? அப்போ உடம்புல ஆகாய சக்தி கம்மியாகுமா? அப்போது புளிப்பான பொருளை சாப்பிடுங்கன்னு கேட்குது. புரிஞ்சுக்குங்க என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் நாக்கு என்ன சுவை கேட்குதோ அந்த சத்து உங்கள் உடம்புல குறைவாக இருக்குன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. கர்ப்ப காலத்தில் மாங்காய் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள், குழந்தை பிரச்சனையோட பிறக்கும். சில பேர் ஓவராக சாப்பிட்ருவாங்க, அப்பவும் பிரச்சனை ஆயிரும், மிகினும் குறையினும் நோய் செய்யும். சில பேர் கர்ப்ப காலத்தில் அரிசி எடுத்துகிட்டு சாப்பிட்டே இருப்பாங்க தேவையில்லாமல், அது ஓவர் புளிப்பு. குழந்தை பிறக்கும்போது பாருங்கள் வெள்ளையாக பிறக்கும், தோலெல்லாம் வெள்ளையாக இருக்கும், முடியெல்லாம் வெள்ளையாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஃபாரினர் மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் சரியாக தெரியாது. அந்த குழந்தை ஏன் பிறக்குது? கர்ப்ப காலத்தில் ஓவர் புளிப்பு. பாருங்க, புளிப்பு கம்மியாக சாப்பிட்டாலும் நல்லதில்லை, அதிகமாக சாப்பிட்டாலும் நல்லதில்லை, அளவாக சாப்பிட்டா நல்லது. இதிலிருந்து என்ன சொல்ல வரேன்னா, புளிப்புக்கும் ஆகாயத்துக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் கண்ணுக்கும் கோபத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இதையெல்லாம் மொத்தமாக தான் சரி பண்ண முடியும், தனித்தனியாக சரி பண்ண முடியாது. உப்பு, சால்ட், உப்புங்கிற ஒரு பொருள் நாக்கில் பட்டால் நீர் கரண்ட்டாக மாறும். நீர் கரண்ட் மூலமாக வேலை செய்கிற உறுப்புகள் சிறுநீரகம், urinary bladder, kidney, urinary bladder, சிறுநீரகம், மூத்திரப்பை, காது, ear, பயம், இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. அவங்க அவங்க காது கிட்னியும் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். கிட்னியில் ப்ராப்ளம் வந்தால் காது ப்ராப்ளம் வரும், காதில் பிரச்சனை வந்தால் கிட்னியில் வரும். பயத்தில் ஒன்றுக்கு போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்களா? சில பேர் சொல்லுவாங்க, நம்ம பார்த்தா டெரர் மாதிரிங்க, நம்மளை பார்த்தா பயம் ஒன்றுக்கு போயிடுவோம் அப்படின்னு. ஏன் பார்த்தா பயத்தில் ஒன்றுக்கு வருது? பயம் அப்படிங்கிற உணர்ச்சி வரும்பொழுது பயம்தான் நமது உடம்பில் உள்ள அந்த நீர் சத்து இருக்கு இல்லையா, அதை உறிஞ்செடுத்துருங்க. உடம்புல நீர் சத்து கம்மியாச்சுன்னா சிறுநீரகம், அந்த மூத்திர பை இருக்கு இல்லையா, ஒரு யூரினை கூட பிடிச்சி வைக்க முடியாமல் விட்டுருது. பயம்தான் கிட்னி ஃபெயிலியருக்கு முதல் காரணம். யாருடைய மனதில் பயம் இருக்கோ சிறுநீரக பாதிப்பு ஏற்படுங்க. தைரியமான யாருக்கும் உலகத்தில் சிறுநீரக ஃபெயிலியர் வந்ததே கிடையாது. பயம்தான் கிட்னிக்கு காரணம், தைரியம்தான் கிட்னியை குணப்படுத்துறதுக்கு காரணம். சில குழந்தைகள் இந்த பெட்டில் யூரின் போயிடும். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, அதுக்கு மருந்தே கிடையாது. ஏன் பெட்டில் யூரின் போக தெரியுமா? குழந்தை எதாவது பார்த்து பயந்துருக்கும். ஏதோ இருட்டில் போகும்போது பேய் பிசாசு மாதிரி, ஏதோ பேய் பிசாசு இல்லை, ஏதோ பார்த்து பயந்துருக்கும் பேய் பிசாசுன்னு. இல்லை ஸ்கூலில் டீச்சரை பார்த்து பயந்துருக்கும், அடிச்சிருப்பாங்க. இல்லை ஏதோ ரோட்டில் போகிற குழந்தை மிரட்டியிருக்கோம், ஏதோ நடந்திருக்கும். அந்த குழந்தை ஏதாவது டிவி சீரியல் எங்கேயாவது பார்த்து பயந்துருக்கும். அப்போ அந்த பயத்தை சரி பண்ணால் தானே குழந்தைக்கு அந்த பெட்டில் யூரின் போகாமல் இருக்கும். இல்லை காலங்காத்தால் எழுப்பும்பொழுது உங்கள் மூஞ்சி பக்கத்தில் வச்சு எழுத்திருப்பீங்க, உங்கள் மூஞ்சி பார்த்து பயந்துருக்கும். அப்படிலாம் பயணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. பாவம் தானே குழந்தைங்க, தள்ளி மூஞ்சி வச்சு எழுப்புங்க. இப்படி எதையாவது பண்ணி ஒரு குழந்தைய பயமுறுத்தி விட்டோம்னா அந்த குழந்தை நைட்டு யூரின் போகுங்க பெட்டில். புரிஞ்சுக்குங்க, சிறுநீரக ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், அப்புறம் அடிக்கடி யூரின் போகிறது, இந்த யூரினரி பிளாடர், அது மூத்திர சம்பந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் மனதில் பயம் வந்தால் தாங்க வரும். அந்த பயத்தை எடுத்தால் மட்டும்தான் சரியாக போகும். இப்போ ஹாஸ்பிட்டல் போனோடனே உங்களுக்கு இந்த நோய் இருக்குது, அந்த நோய் இருக்குதுன்னு பயமுறுத்தி விட்டுறாங்களா? அந்த பயமே சிறுநீரகத்தை பாதிச்சிருதுங்க. அதுக்கு மாத்திரை வேறு சாப்பிட்றீங்களா? அந்த மாத்திரை கிட்னி பாதிக்கும், பயமும் பாதிக்கும், மாத்திரையும் பாதிக்கும். உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் மாற்றி சொல்லிட்டா, தண்ணி குடித்தோம் உப்பு சாப்பிடுவோம், ரெண்டும் ஒன்று தான். உப்பு தின்னா ஏன் தெரியுமா தண்ணி குடிக்கிறாங்க? உப்புங்கிற சுவை நாக்கில் பட்டவுடனே அது நீர் கரண்ட்டாக மாறும்னு பார்த்தோமா? அப்போ எந்த எந்த உறுப்பு வேலை செய்யும்? சிறுநீரகம். அதோட வேலை என்ன? உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து நல்ல தண்ணிக்கு ரத்தத்தில் கலத்து கெட்ட தண்ணி யூரின் அனுப்புமா? உப்பு சாப்பிட்டீங்கன்னா யூரின் நிறையா போகும், தண்ணி தீந்து போயிடுமா? அப்போ நாக்கு தாகம் எடுக்குது. உப்பு தின்னா தண்ணி குடிக்கிறது உண்மையாக இருந்தால் யாரெல்லாம் நிறைய தண்ணி குடிக்கிறீங்களோ உப்பு சாப்பிடுவீங்க. ஒரு டெஸ்ட், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 20 லிட்டர் தண்ணி குடிங்க, தேவையில்லாமல். அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா 1 லிட்டர் குடிங்க, குடிச்சிட்டே இருங்க. நைட்டு எல்லோரும் சாப்பிடும்போது நீங்களும் சாப்பிடுங்க. உங்கள் சாப்பாட்டில் உப்பு பத்தாது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்லாமான்னு தோணும். ஏன்? மற்றவங்க எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு உப்பு தேவைப்படுது. நிறைய தண்ணி குடித்தனால சிறுநீரகம் ரொம்ப நேரம் வேலை செஞ்சனால அந்த சிறுநீரகம் உப்பு சாப்பிடுன்னு கேட்குது. பிபி பேஷண்ட், ரத்த அழுத்தம் உள்ளவங்க உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கிறீங்களா? இது மிகப்பெரிய ஆபத்து, சாப்பிட்டு தான் ஆகணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொன்னாங்களா? நீங்கள் என்ன குப்பையா? உப்பு இல்லாமல் சாப்பிட்ருக்கீங்க. உப்பு நல்லதுங்க, கொழுப்பு நல்லது, இனிப்பு நல்லது, சர்க்கரை நல்லது. நம்மளை யாரோ ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, புரிஞ்சுக்குங்க. உப்பு சாப்பிட்டா ஏன் தெரியுமா பிபி ஏறுது? இனிமேல் உப்பு சாப்பிடுவீங்க பாருங்கள், நல்லா கேளுங்க. உப்பு சாப்பிட்டோன்னே நீர் கரண்ட் கிடைக்குதா? சிறுநீரகம் வேலை செய்யுதா? சிறுநீரகம் என்ன வேலை செய்யும்? ரத்த சாக்கடை மாதிரி இருக்குமா? குப்பையாக இருக்குமா? சிறுநீரகம் போய் அந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி யூரின் அனுப்புமா? அப்போது சாக்கடை மாதிரி கெட்டியாக ரத்தம் இருக்கும் பொழுது மெதுவாக பிபி இருக்குமா? ரத்தம் சுத்திகரிக்கப்படும் பொழுது குப்பையெல்லாம் வெளியெடுக்கும் பொழுது ரத்தம் நீர்த்து போகுமா? அப்போ ஸ்பீடாக சுற்றுமா? ஏன் ஸ்பீடாக சுற்றுது? உங்களுக்கு நிறையா பிபி தேவைப்படுது. இப்போ சொல்லுங்கள், உப்பு சாப்பிட்டா பிபி அதிகமாகுன்னு சொல்கிறாங்களே, அது நல்லதா கெட்டதான்னு கேட்டு பாருங்கள். நல்லது. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்குங்க. இந்த உப்பு சாப்பிட்டா பிபி அதிகமாகுன்னு என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டுக்குங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க இல்லையா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க பிபி வந்து ஒரே கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க பிபிக்கு மாத்திரை கொடுத்து சுகருக்கு மாத்திரை கொடுத்து ஒரு கண்ட்ரோலில் வச்சு உயிர் ஆபத்தை காப்பாற்றுறதுக்காக ஐசியூ வச்சுருந்தாங்க முதல்ல அப்போ என்ன பண்ணுவாங்களாமா உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடாதீங்க ஏன்னா உப்பு போட்டு சாப்பிட்டா பிபி அதிகமாயிரும் ஆபத்து உயிருக்குன்னு சொல்லி என்றைக்கோ யாரோ எங்கேயோ சொன்னது அது எமர்ஜென்சியில் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு படுத்திருக்கும் பொழுது மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணுமே தவிர வீட்டில் இருக்கிறவங்களாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது புரிஞ்சுக்குங்க இப்படி உப்பே சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்களா நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கிறீங்களா இதில் என்ன ஆகும் தெரியுமா உப்பு சாப்பிடாதனால உங்கள் கிட்னி பாதிக்குதுங்க கிட்னி வேலை செய்கிறதுக்கு உப்பே கொடுக்கல எப்படி வேலை செய்யும் எல்லா வியாதி வரும் இப்படி யாரெல்லாம் பிபி அதிகமாகிடுன்னு பயந்து ரொம்ப வருஷமாக உப்பு சாப்பிடாமல் இருக்கீங்களோ அது என்னாகும் ஒவ்வொரு நோய் வந்துடுமா ஒரு நாள் மயக்கம் போட்டுருவீங்க லோ பிபியில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க 4 பாட்டில் மாட்டுவாங்க வெள்ளை கலரில் வீட்டுக்கு வந்து சொல்லுவீங்க நான் திடீர்னு லோ பிபியில் மயக்கம் போட்டுட்டேன் அப்புறம் 108 கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல் போனேன் 15 பாட்டில் மாட்டினாங்க வெள்ளையா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அந்த 15 பாட்டிலோட பேர் என்னைக்காவது படித்து பார்த்துருக்கீங்களா இனிமேல் படித்து பாருங்கள் அதில் எழுதியிருக்கோம் சோடியம் குளோரைடு ஐபி தமிழில் சொல்லிட்டா உப்பு போட்டு அனுப்பிச்சுட்ருக்குறாங்க நீங்களே உப்பு போட்டு சாப்பிட்டா அங்கே எதுக்கு போகிறீங்க புரியல உண்மையிலேங்க நான் கேட்குறேன் உப்பு சாப்பிட்டா பிபி அதிகமாகவும் சாப்பிடாதீங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்களே எல்லா எமர்ஜென்சி பேஷண்ட்டுக்கும் லோ பிபி பேஷண்ட்டுக்கும் ஹாஸ்பிட்டலில் சோடியம் குளோரைடு தான் மாட்டுறாங்க அப்போ அவங்க மட்டும் உப்பு போடுறாங்க உயிரை காப்பாற்றுறக்காமா நம்ம சாப்பிட்ட நோய் வந்துடுமாமா இது என்னங்க காமெடியாக இருக்குது சும்மாலாம் சொல்லுங்க நான் எது சொன்னாலும் நான் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சிருப்பேன் எங்கள் பாட்டி 15 வருஷமாக உப்பே சாப்பிட்டது இல்லைங்க பிபி பேஷண்ட்டு சொல்லி ஒரு நாள் கோமாக்கு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போனோம் நல்லா கேட்டுக்குங்க நான் கூடவே இருந்தேன் 10 நாள் 10 நாளும் உப்பு மட்டும்தான் போட்டாங்க சோடியம் குளோரைடு நம்ம வேறு கொஞ்சம் படிச்சுப்போமா நான் கேட்குறேன் எங்கள் பாட்டி உப்பே சாப்பிட வேண்டாம்னு சொல்லி 15 வருஷம் உப்பு சாப்பிடல நீங்கள் 10 நாளாக சோடியம் குளோரைடுங்கிற உப்பவே போட்டிருக்கீங்களே டாக்டர் கேட்டேன் ஏன்னு அவர் சொல்கிறாரு இது போட்டால் தான் உயிரை காப்பாற்ற முடியுங்கிறாரு அவருக்கு தெரியல நான் கேட்குற கேள்வி புரியல புரிஞ்சுக்கங்க அவங்க இறந்துட்டாங்க பட் என்ன சொல்ல வரேன்னா அவங்க சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ருந்தாங்கன்னா அந்த கோமாவுக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை 15 நாள் எங்கள் மாமா ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாங்க 15 நாளும் குளுக்கோஸ் டப்பா போட்டிருந்தாங்க நல்லா கேளுங்க 15 நாளும் குளுக்கோஸ் டப்பா போட்டும்போது கிட்னி வேலை செய்யணுமா கிட்னி தானே தண்ணி எல்லாம் பிரித்து பிரித்து அனுப்பிச்சிருக்கோம் அப்போது கிட்னிக்கு தேவை உப்பு கொடுக்கவே இல்லையா நல்லா கேட்டுக்குங்க கரெக்டாக 15 நாளில் அவர் மனைவி எங்கள் அத்தை அவங்களே அடையாளம் தெரியல நிற்கிறாங்க யாருன்னு கேட்குறாரு நான் போனால் யாருன்னு கேட்குறாரு யாரையுமே அடையாளம் தெரியலைங்க ஆனால் 15 நாளுக்கு அப்புறம் தோசை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் சாப்பிட்றதுக்கு தோசையை தொட்டு சட்னி தொட்டு சாப்பிட்டுட்டு அவர் கேட்ட கேள்வி தெரியுமா உப்பு இல்லைன்னாரு உப்பு அள்ளி போட்டால் பத்தில் இன்னும் போடுங்கிறாரு என் பேர் தெரில பொண்டாட்டி பேர் தெரில உப்பு மட்டும் எப்படி கேட்டார் நைட்டு ஃபுல்லாங்க உப்பு வேணும் ஏய் உப்பு கொடு ஏய் கத்திக்கிட்டே இருக்கிறாருங்க டாக்டர் சொல்கிறார் உப்பு கொடுத்துறாதே அப்படிங்கிறாரு அன்றைக்கி தான் யோசித்தேன் இவருக்கு ஒன்றுமே தெரியல சுயநலவே இல்லை உப்பு மட்டும் கேட்குற கத்துறாருங்க புரிஞ்சுக்கங்க எவ்வளோ பெரிய தப்பு நடக்குதுன்னு அப்போது உப்பு சாப்பிட்டாதான் உயிரோடு வாழ முடியும் கேட்குறாரா இல்லையா புரிஞ்சுக்கங்க ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான் உடம்பு என்ன கேட்குதோ கொடுத்தா போதுங்க ஆரோக்கியமாக இருக்கலாங்க இதில் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் நாக்கு உப்பு கேட்டால் சாப்பிட்டா மருந்து சாப்பிடாமல் இருந்தால் அது நல்லது கிடையாது அப்போது பிபி பேஷண்ட் நிறைய பேர் உப்பு சாப்பிடாமல் இருக்கீங்களே உங்கள் நாக்கு உப்பு போட்டு சாப்பிடுங்கன்னு ஆசைப்படுதா இல்லையா அப்போது உங்களுக்கு நல்லது இல்லைங்கிறத புரிஞ்சுக்குங்க ஒரு சில பேர் நிறைய தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க அப்போ அவர் நிறைய உப்பு தேவைப்படுமா அவர் வீட்டில் வந்து சாப்பிடும் பொழுது உப்பே பத்தலை அப்படின்னு போட்டு போட்டு சாப்பிடுவார் எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க இவர் மட்டும் அதிக உப்பு சாப்பிட்றாரு திட்டுவாங்க உப்பு அதிகமாக சாப்பிடாத வியாதி வந்துடுன்னு ஒரு நாள் ஏதாவது கிட்னி ஃபெயிலியர் தான் வந்துடும் டாக்டர் கூட்டிகிட்டு போவாங்க டாக்டர் கேட்பார் ஹலோ இவர் உப்பு அதிகமாக சாப்பிட்டாரா போட்டு கொடுத்துருவாங்க ஒய்ஃபு ஆமாங்க எப்போ போட்டு சாப்பிடுவாருங்க உடனே டாக்டர் சொல்லுவார் இனிமேல் உப்பே சாப்பிடாதே நிறுத்திடுவாரா உப்பு சாப்பிடாமல் இருந்தால்தான் சீக்கிரமாக கிட்னி ஃபெயிலியர் ஆகும் இது வரைக்கும் அவருக்கு கிட்னியை காப்பாற்றினது உப்பு தாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் உங்கள் நாக்கு எவ்வளோ உப்பு கேட்குதோ அது அளவாக சாப்பிட்ற வரைக்கும் கிட்னி சௌக்கியமாக சந்தோஷமாக தான் இருக்கும் அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது கேட்டு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது ஸோ புரிஞ்சுக்கங்க உப்புக்கும் நீருக்கும் சிறுநீரகத்துக்கும் மூத்திரப்பைக்கும் காதுக்கும் பயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இதையெல்லாம் மொத்தமாக தான் சரி பண்ண முடியுமே தவிர தனித்தனியாக சரி பண்ண முடியாது. அடுத்து இனிப்பு, ஸ்வீட். இனிப்பு அப்படிங்கிற சுவை நாக்கில் பட்டா மண் கரண்ட்டாக மாறும். எர்த் மண் கரண்ட் மூலியமாக வேலை செய்கிற உறுப்பு ஸ்டமக், இறைப்பை, மண்ணீரல், ஸ்பிளீன், உதடு, ஸ்லிப்ஸ், கவலை. உதட்டையும் மண்ணீரலையும் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ சம்மந்தம் இருக்குது. வாயில் உதட்டில் யாருக்காவது புண்ணு வந்துச்சுன்னா பிரச்சனை வாயில் இல்லை, வயிற்றில் ஒரு பிரச்சனை வந்தால் தான் வாயில் வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வாய்க்குன்னு ஒரு நோயெல்லாம் கிடையாதுங்க. வயிறு கெட்டு போனால் மட்டும்தான் வாய் கெட்டு போகும். இங்கே சரி பண்ணால் இங்கே சரியாயிடும். அதே மாதிரி கவலை வந்தால் பசிக்காது. பார்த்துருக்கீங்களா? கவலை வந்துடும், பசி சாப்பிடாமல் உட்காந்துருப்பாங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவர் ரொம்ப கவலையாக இருக்காருன்னு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு கொடுப்பாங்க. கவலையாக இருக்கும்போது சாப்பிட்டா இன்னும் கவலை அதிகமாகிடும். ஏன்? கவலைங்கிற உணர்ச்சி உடம்புல இருக்கிற மண் சக்தியை சாப்பிட்டுருச்சா? அப்போ இறைப்பைக்கு மண் சக்தி இருந்தால் தான் ஜீரணம் பண்ணுமா? மண் சக்தி கிடைக்கலையா, ஜீரணம் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கு. புரிஞ்சுக்குங்க, யாராவது கவலையாக இருந்தால் தயவு செய்து அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, விட்டுருங்க. அப்போ எப்போ தான் சாப்பிட்றது? கவலை தீந்தாதான் பசிக்கும். எப்போ கவலை தீரும்? பசி எடுத்தால் கவலை தீரும். உண்மையிலைங்க, யாருக்காவது கவலை வந்தால் சாப்பிடாம இருங்க. சாப்பிடாம இருந்தால் சீக்கிரமாக கவலை தீந்துடும், பசி வந்துடும். சாப்பிட்டே இருந்தீங்கன்னா கவலை அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு ரகசியம் சொல்கிறேன், பசிக்கும் போது உலகத்தில் யாருக்குமே கவலை இருக்காது. நோட் பண்ணி பாருங்க. ஏங்க, சாயந்தரம் உங்கள் பொண்ணு காணாமல் போச்சு, ஸ்கூல்லேருந்து வரல, தேடுறீங்க கிடைக்கல, நைட்டு ஃபுல்லாக தேடுறீங்க கிடைக்கல, யாராவது சாப்பிடுங்களா உட்காந்து? கவலையாக இருக்கும், பசிக்காதா? அடுத்த காலையில் அப்படியே உட்காந்துருப்பீங்க, மத்தியானம் சாப்பிடாமல் உட்காந்துருப்பீங்க. மத்தியானம் ஃபோன் வருது, அம்மா இந்த மாதிரிம்மா நான் பஸ்ஸு மாதிரி போயிட்டேம்மா, ஒரு அங்கிள் என்னை காப்பாற்றினாரு, கூப்பிட்டு வந்தார், நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்தோடனே அந்த குழந்தைய போய் கூட்டிகிட்டு வந்து அப்போ பாருங்கள் அப்பான்னு ஒன்று பசிக்குங்க, பாபான்னு பசிக்கும். செக் பண்ணி பாருங்கள், நிம்மதி வந்தால் பசிக்கும். சில பேர்த்துக்கு சொல்லுவாங்க, எனக்கு பசிக்கவே மாட்டேங்குதுங்க, நீங்கள் நிம்மதியாக வாழல, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நிம்மதியாக வாழும் பொழுது ஒழுங்காக பசிக்குங்க. நிம்மதி இல்லைன்னா பசியே தெரியாது, வராது. அதனால் புரிஞ்சுக்குங்க, எப்போ கவலை வருதோ சாப்பிடாம இருங்க. அதனால தான் நான் முதல்ல ரூல் சொன்னேன் இல்லையா, பசி எடுத்தால் சாப்பிடணும்னு. அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி பாருங்கள், கவலையே இருக்காது, டென்ஷன், கோபம், பயம் எதுவுமே இருக்காது. ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகி மறுபடியும் சாப்பிடும் பொழுது உலகத்தில் யாராலும் எந்த விஷயத்துக்கும் கவலை, கோபம், டென்ஷன் அடைய முடியாது. சைக்காட்டிக் லெவலில் அதான் மருந்து. புரிஞ்சுக்குங்க, இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் கவலையாக இருக்கா? ஏன் தெரியுமா? உள்ளே விட்டுக்கிட்டே இருக்கிறோம், அதான். கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுன்னு ஒரு புக்கு வாங்கி வச்சேங்க. எல்லா ப்ரோக்ராமுமே அது மட்டும் தீர்ந்து போச்சு. யோசிச்சேன், என்ன எல்லாத்துக்கும் கவலை இருக்காமல் அதை பாத்திரம் வாங்கி போயிடுறாங்க. பசி எடுத்து சாப்பிட்டு பாருங்க, வாழ்க்கையில் கவலை வராதுங்க. இனிப்பு சாப்பிட்டா சர்க்கரை நோய் வரும் சொல்கிறாங்க இல்லையா, இது ஒரு காமெடி, மகா காமெடி, உலகமாக காமெடி. அதை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா கேளுங்க, ஒரு அறிவியல் உண்மையை சொல்கிறேன். இனிப்புங்கிறது வேற, சர்க்கரைங்கிறது வேற, ஸ்வீட்டுங்கிறது வேற, சுகருங்கிறது வேற. எங்க சுகர் என்பது ஒரு பொருள், சர்க்கரை என்பது ஒரு பொருளுங்க. அது கண்ணில் பார்க்க முடியும், அது வந்து வயிற்றில் ஜீரணமாகிற ஒரு பொருள். ஸ்வீட்டுங்கிறது கண்ணில் பார்க்க முடியாது, அது சூட்சமம், அது பொருள் இல்லை, அது ஒரு சூட்சமம், கண்ணுக்கு தெரியாத ஒன்று, அது நாக்கால் ஜீர்ணிக்கப்பட வேண்டிய ஒன்று. சரிங்களா? ரெண்டு வேற வேற தானே. இப்போ நிரூபிக்கிறேன், எந்த ஒரு சுகரும் இனிக்காது அப்படி நிரூபிச்சுட்டா போதுமா? நிரூபிக்கிட்டா, இட்லி இனிக்குதா? உருளைக்கிழங்கு இனிக்குதா? ஒரு ரகசியம் தெரியுமா, இட்லியிலேயும் உருளைக்கிழங்குலையும் தான் நிறைய சர்க்கரை இருக்குது. நான் கேட்குறேன், இட்லியில் சர்க்கரை இருக்குது, அப்புறம் இனிக்கல? இதுலேருந்து என்ன புரியுது? சர்க்கரை இனிக்காதுங்க, எந்த சர்க்கரை இனிக்காது, சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள், சர்க்கரை இனிக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, சர்க்கரை வேறு, இனிப்பு வேறங்க. இந்த லட்டு ஜிலேபி ஜாங்கிரி இருக்கு இல்லையா அது நிறைய இனிக்குது இல்லை ஆனால் அதில் சுகர் கம்மி அதுறீங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க சுகர் வேற ஸ்வீட் வேற ஒரு இட்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 சக்கரை கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் இட்லி சைஸில் ஒரு மைசூர் பாக் சாப்பிட்டீங்கன்னா அதில் 150 சக்கரை தான் இருக்கும் ஆனால் இனிப்பு அதிகமாக இருக்கும் புரிஞ்சுக்கோங்க இனிப்பு என்பது வேறை சர்க்கரை என்பது வேறை ஒரு டெக்னிக்கலாக சொல்கிறேன் எந்த சர்க்கரையும் இனிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏங்க இதுக்கு மேலே என்னங்க சுகருக்கு சர்க்கரைக்கு எப்படிங்க சம்மந்தப்படுத்த முடியும் இதை விட எப்படி புரிய வைக்க முடியும் புரிஞ்சுக்கோங்க அது இங்கே பாருங்கள் இந்த லட்டு ஜிலேபி பூந்தி இந்த மாதிரி இனிப்பான பொருள் சாப்பிட்டா ஏன் தெரியுமா சுகர் ஏறுது அதை நிரூபிக்கிறேன் பாருங்கள் நல்லா கேட்டுக்குங்க இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்றீங்க அதில் நிறைய சர்க்கரை இருக்குது சரிங்களா அது வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு வயிற்றுக்குள்ளே ஜீரணமே ஆகலை அப்படியே உட்காந்துருக்கு ஒரு மணி நேரம் கழித்து ஒரு ஜிலேபி எடுத்து சாப்பிட்றீங்க இனிப்பு பாருங்கள் சர்க்கரையில் இனிப்பு ஜிலேபியை வாயில் வச்சு நல்லா மென்று சாப்பிடும் பொழுது இனிப்பு என்ற சூட்சம பொருள் நாக்கில் பட்டு அது மண் கரண்ட்டாக மாறுதா அந்த கரண்ட்டு வயிற்றை போய் வேலை செய்ய வைக்குதுங்க புரிஞ்சுக்குங்க இனிப்பு சாப்பிட்டால் வயிறு வேலை செய்யும் அவ்வளோதாங்க நல்லா கேட்டுக்குங்க இனிப்பு சாப்பிட்டா சுகர் ஏறாது இனிப்பு சாப்பிட்டா வயிற்றுக்கான கரண்ட்டு வயிறு வேலை செய்தா வயிறு வேலை செய்யும் பொழுது வயிற்றில் ஏற்கனவே தப்பு தப்பாக சாப்பிட்ட இட்லி தோசை இருக்கு இல்லையா அதை ஜீரணம் பண்ணி உள்ள அனுப்பிச்சிருது அது கெட்ட சர்க்கரையாக போய் சுகர் ஏறிப்படுது மயக்கம் வந்துடுது இப்போ சொல்லுங்கள் நீங்கள் ஜிலேபி சாப்பிட்டு சுகர் ஏறலை ஜிலேபி சாப்பிட்டா வயிறு வேலை செஞ்சு இட்லி தோசை பொங்கல் இருக்கிற சர்க்கரையைத்தான் பிளட்டில் கலக்குது இப்போ சொல்லுங்கள் இனிப்புக்கும் சர்க்கரைக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லை சர்க்கரை நோய்க்கும் இனிப்புக்கு சம்மந்தமே கிடையாது அதனால் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இனிமேல் சர்க்கரை நோயாளி யாராவது இருந்தீங்கன்னா 3 நேரம் இனிப்பு சாப்பிடுங்க அப்போ தான் சர்க்கரை குணமாகும் ஆமாம் சர்க்கரை நோய்ங்கிறது என்ன சர்க்கரை ஒழுங்காக ஜீரணமாகாத நோயின்னு பார்த்தோமா அப்போது இனிப்பு சாப்பிட்டா வயிறு வேலை செய்யுமா நான் என்ன சொல்கிறேன் இது வரைக்கும் தப்பு தப்பாக சாப்பிட்டு கெட்ட சர்க்கரை உள்ள அனுப்பிச்சிங்களா இனிமேல் நான் சொல்கிற மாதிரி ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா நல்ல சர்க்கரை ரத்தத்தில் கலக்கும் அதனால் இனிப்பு எல்லாரும் சாப்பிட்டே ஆகணும் புரிஞ்சுக்குங்க இனிப்பு நல்லது நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பணம் வெல்லம் பனங்கருப்பட்டி அச்சு வெல்லம் உருண்டை வெல்லம் பஞ்சாமிரதம் தேன் பலாப்பழம்னு இனிப்பு சாப்பிட்டு வாழ்ந்த பரம்பரைங்க நீங்கள் தாத்தா பாட்டி கேட்டு பாருங்கள் அந்த காலத்தில் கிராமத்தில் யாராவது ரோட்டில் போயிட்டு இருப்பாங்களாமா உடம்பு அசதியாக இருந்ததுன்னா ஒரு திண்ணையில் உட்காருவாங்க யார் திண்ணையோ பரவாயில்ல அந்த வீட்டுக்காரங்க வெளியே வந்து ஒருத்தரை பார்த்தோன்னே நேராக உள்ளே போய் ஒரு சொம்பு தண்ணியும் இவ்வளோ பெரிய பனங்கருப்பட்டியும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வாங்கன்னு கூப்பிடுவாங்க யாரோ ஒருத்தரை இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பனங்கருப்பட்டி அப்படியே சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நான் பக்கத்துலேருந்து வரேங்க என் பொண்ணு பார்க்க போயிட்டுருக்கிறேன் கொஞ்சம் அஸ்தியாக இருந்து உட்காந்துட்டு போயிடுவாங்க அந்த காலத்தில் எல்லாருமே சாப்பிட்டது பனங்கருப்பட்டி நல்லா தாங்க வாழ்ந்தாங்க யோசிச்சு பாருங்க யாரோ நம்மளை ஏமாற்றி இனிப்பு சாப்பிட விடாமல் பண்ணிட்டானுங்க இனிப்பு நல்லது புரிஞ்சுக்கங்க வெள்ளை சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரையால் செய்யப்பட்ட எல்லாமே கெட்ட சர்க்கரை அச்சு வெல்லம் உருண்டை வெல்லம் பனங்கருப்பட்டி பஞ்சாமிரதம் தேன் சப்போட்டா பழமெல்லாம் நாம் சொல்லி கொடுத்த மாதிரி நல்லா மென்று சாப்பிட்டீங்கன்னா அது மருந்து இனிப்பு சாப்பிட்டாத வயிறு வேலை செய்யும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வயிறு திம்முன்னு இருக்கும் இல்லையா ஒரு இனிப்பான பொருள் எடுத்து வாயில் போட்டு மென்று பாருங்கள் உடனே வயிறு ஜீரணமாயிரும் ஜீரணத்துக்கு முக்கியமான சுவை இனிப்பு இனிப்புக்கும் மண்ணுக்கும் இறைப்பையுக்கும் மண்ணீரலுக்கும் உதட்டுக்கும் கவலைக்கும் சம்பந்தம் இருக்குது இதையெல்லாம் சரி பண்ணால் தான் இந்த வியாதியெல்லாம் குணப்படுத்த முடியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அடுத்தது காரம் காரம் அப்படிங்கிற உணர்ச்சி நாக்கில் பட்டுச்சுட்டா அது காற்று எனர்ஜியாக மாற்றும் காற்று எனர்ஜி மூலமாக வேலை செய்கிற உறுப்பு நுரையீரல் லங்ஸ் பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன் மூக்கு துக்கம் மூக்கை பெருசு பண்ணி பார்த்தா லங்ஸ் மாதிரி இருக்கும் நுரையீரலை குட்டி பண்ணி பார்த்தா மூக்கு மாதிரி இருக்கும் மூக்குக்கு லங்ஸுக்கு அவ்வளோ சம்மந்தம் இருக்குது யாருக்காவது மூக்கு மேலே நிறைய புண்ணு கொப்பளமெல்லாம் வந்துச்சுன்னா பிரச்சனை மூக்கில் இல்லை நுரையீரல் பாதித்தால்தான் மூக்கில் கொப்பளம் வரும் துக்கம் வந்தால் என்னாகும் மூச்சு பேச்செல்லாம் போயிடும் துக்கமான விஷயத்தை கேள்விப்படும் பொழுது சொல்கிறோம் இல்லையா அந்த விஷயத்தை கேள்வி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூச்சு பேச்சு இல்லாமல் நின்று போயிட்டேன்னு சொல்கிறோமா இல்லையா துக்கம் வந்தால் லங்ஸ் பாதிக்கும் நுரையீரல் பெருங்குடல் பாதிக்கும் பல பேர் யோசிக்கிறீங்க கவலைக்கும் துக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? கவலைங்கிறது டெம்பரவரி, துக்கம்ங்கிறது பர்மனன்ட். உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அதுக்கு பேர் கவலை. ஏன், நாளைக்கு சரியாக போயிடுவார். யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா இதுக்கு பேர் துக்கம். ஏன்னா இறந்து போனது இறந்து போனதான், மாற்றலாம் முடியாது, ஏற்றுக்கணும். புரிஞ்சுக்குங்க, துக்கத்துக்கும் கவலைக்கும் என்ன வித்தியாசம்னா, கவலை என்பது நாளைக்கு மாறக்கூடியது, துக்கம் என்பது மாறாதது, நடந்தது தான். நல்லா கேட்டு பாருங்கள். பல பேர்த்துக்கு இந்த ஆஸ்மா வீசிங் நெஞ்சில் ஏன் தெரியுமா வருது? மனதில் துக்கம் இருந்தால் வரும். வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க, முக்கியமான ஒரு துக்கம் விசி நடந்திருக்கும், அதை நினச்சிட்டே உட்காந்துருப்பாங்க. துக்கம் லங்ஸை பாதிச்சு ஆஸ்மா வீசிங் நெஞ்சிசலி அதிகப்படுத்திடுங்க. துக்கத்தை எடுத்தால் தான் சரியாக போகும். இதுக்கான சுவை காரம். நான் முதல் நாள் என்ன சொன்னேன்? லங்ஸ் இருக்க சளியை கரைக்கிறதுக்கு என்ன சொன்னேன்? சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவல்லி இலை, மிளகு ரசம், தூதுவளை இலை, முட்டைக்கோசனம், பார்த்தீங்களா? எல்லாமே காரம். காரம் சாப்பிட்டா தான் லங்ஸ் சளி வெளியே வரும் அப்படின்னு சொன்னா, அப்போ காரத்துக்கு லஞ்சுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? நல்லா கேளுங்க. நான் நிறைய பேசுகிறேன்னா யோசிச்சு பாருங்கள், 8 மணி நேரம் பேசுகிறேன் இல்லையா? நான் சாப்பிடும் பொழுது காரம் மட்டும் கம்மியாக இருக்கட்டும், உள்ளே இறங்காது. நான் சாப்பிட்ற காரம் யாருமே சாப்பிட முடியாதுங்க. ஏன்னா 8 மணி நேரம் தொடர்ந்து பேசுகிறேன்னா அப்போ லங்ஸுக்கு நிறையா வேலையா? அப்போது நான் ஒரு மிளகாவை எடுத்து அப்படியே கடித்து சாப்பிடுவேன். என்ன மாதிரி யாரும் சாப்பிட முடியாது, ஏன்னா எனக்கு காரம் தேவைப்படுது. புரிஞ்சுக்குங்க, தேவைப்பட்டால் மட்டும்தான் உள்ளே போகும், சும்மாலாம் உள்ளே போகாது. உங்கள் வீட்டில் யாராவது காரம் அதிகமாக சாப்பிட்டா அவங்கள குறை சொல்லாதீங்க. அவங்க வேலை அதிகம் பேசுகிறதா இருக்கும், லங்ஸுக்கு நிறையா வேலை கொடுக்குறதா இருக்கும். அப்போ காரம் அதிகமாக சாப்பிட்டா தான் அவங்களுக்கு நிம்மதியாக வாழ முடியும். ஒவ்வொருத்தருடைய சுவை வேறு, ஒவ்வொருத்தருடைய தேவை வேறு. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. மிளகாய் காரம் கெட்டதுங்க, மிளகு காரம் நல்லது. நான் பாருங்க, சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவள்ளி இலை, மிளகு ரசம், தூதுவளை இலை எல்லாம் சொன்னேன். எங்கேயாவது மிளகாய்னு சொன்னனா? ஏன்னா மிளகாய் மூலமாக கிடைக்கிற காரம் உடம்புக்கு கெடுதல். அதை தவிர மற்ற காரமெல்லாம் சேர்த்திக்கலாம். புரிஞ்சுக்கங்க, காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இதுக்கும் தோலுக்கு சம்பந்தம் இருக்குங்க. தோல் நோய், சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா இருக்கு இல்லையா? இதெல்லாம் பாருங்க, நுரையீரல் பாதிச்சா தான் தோலில் பாதிப்பு வரும், இல்லைன்னா பாதிப்பு வராது. தோல் நோய் உள்ளவங்களை செக் பண்ணி பாருங்க, ஓவரா பேசுவாங்க, கேட்டு பாருங்க, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, யாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, தோல் நோய் வந்துடும். போத்துட்டு போய் நேற்று எங்கெங்கே போனீங்கன்னு கேட்டு பாருங்க. சிம்பிளாக நேற்று திண்டிவனம் அப்படின்னு வேலை முடிஞ்சுதா அப்படி சொல்ல மாட்டாங்க. நேற்று என்னாச்சு தெரியுமா, என் பொண்ணுடைய பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆரம்பித்து 1.5 மணி நேரம் பேசுவாங்க. நம்ம பிச்சுக்கிட்டு பிடுங்கிட்டு ஓடி வருவோம், ஐயோ இந்த ஆள்கிட்ட ஏன் வாய் கொடுத்தோன்னு. இப்படி யாரெல்லாம் தேவையில்லாமல் ஓவராக பேசுகிறீங்களோ தோல் நோய் வந்திருக்கும். ஏன், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நுரையீரல் பாதிக்குதா? நுரையீரல் பாதிச்சா தோல் பாதிக்குமா? காற்றை சரி பண்ணாமல் தோல் நோய் எதையும் சரி பண்ணவே முடியாது. அடுத்தது கசப்பு துவர்ப்பு. இது ரெண்டையும் ஒன்று சேர்த்திக்கலாம், ரெண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். பல பேர்த்துக்கு இந்த கசப்பு துவர்ப்பு சந்தேகம். பரவாயில்லைங்க, இந்தியாவில் மட்டும்தான் நான் கசப்பு துவர்ப்பு சொன்னால் எல்லோரும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. மற்ற நாட்டில் 2 சுவை இருக்குதுன்னு கேட்டால் தெரியல யாருக்குமே. துவர்ப்பு அப்படிங்கிற சுவை எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த நாட்டிலையும் யாருக்கு தெரியலைங்க. அப்படி ஒரு சுவை இருக்கான்னு கேட்குறாங்க. அதை இங்கிலீஷில் கேட்டால் யாருக்குமே தெரியல. துவர்ப்புங்கிறது என்ன தெரியுமா? வெந்தயம் துவர்ப்பு, வெத்தலை காம்பு துவர்ப்பு, பீட்ரூட்டு துவர்ப்பு, இதெல்லாம் துவர்ப்பு. கசப்புங்கிறது பாவக்காய், புதினா, கொத்தமல்லி, இதெல்லாம் கசப்பு. புரிஞ்சுக்குங்க, கசப்பு துவர்ப்பு ஒன்று சேர்த்துங்க. கசப்பு துவர்ப்பு நாக்கில் பட்டால் உடம்பில் நெருப்பு சக்தி அதிகமாகுங்க, ஹீட். நெருப்பு கரண்ட் மூலமாக வேலை செய்கிற உறுப்பு இருதயம், ஹார்ட். இருதயத்தின் மேல் உறை பெரிகார்டியம், ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறு குடல், உடல் வெப்பக்கட்டுப்பாட்டு உறுப்பு, ட்ரிபிள் வார்மர், நாக்கு டங், சந்தோஷம், இதெல்லாம் அது சம்மந்தப்பட்டது. பாருங்கள், நாக்கும் இருதயம் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆட்டின் மாதிரி வரைங்க, நாக்கு அப்படி தான் இருக்கும். சந்தோஷம் வந்தால் இருதயம் பாதிக்கும். எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்கும், என்னது சந்தோஷம் வந்தால் இருதயம் பாதிக்குமா? ஆமாம், அளவுக்கு அதிக சந்தோஷம் வரும் பொழுது இருதயம் பாதிக்குதுங்க. நான் கேட்குறேன், ஒருத்தரை கூப்பிட்றேன் திடீர்னு, இங்கே நின்று பேசுங்கிற மைக் கொடுத்து என்ன பண்ணுவீங்க? மைக் வாங்கிட்டு எனக்கு திடீர்னு மைக் கொடுத்துட்டிங்களா நெஞ்சு படப்படுக்குது. என்ன படப்படுக்குது? இப்போது அப்போது இது என்ன கெட்ட காரியமா? அப்போது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கும் பொழுது 4 பேருக்குள்ள பெருமையாக பேசும் பொழுது நெஞ்சு படப்படுக்குதான். ஏன்? சந்தோஷம் அதிகமாகும் பொழுது இருதயம் பாதிக்குது. சொன்னால் நம்ப மாட்டேங்க, சில பேர் சந்தோஷத்துலேயே நோய் வந்துடும். தருமபுரியில் அப்படி தான் ஒரு அம்மாவை கொண்டு எலெக்ஷன் நிறுத்திட்டாங்களாமா. ஒரு எலெக்ஷனில் எம்எல்ஏவுக்கு அந்த அம்மா சும்மா இருந்தம்மா நிறுத்திட்டாங்களாமா. ஜெயிச்சுட்டு வருதாமா, ஓட்டு என்னைக்கு நடக்குதாமா, ராஜராஜ சோழன் ஓட்டு 5000 ஓட்டு வித்தியாசத்தில் முன்னாடி இருக்கிறார் அப்படின்னு தூக்கிட்டே போதாமா. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலையாமா. இந்த அம்மா நினச்சி கூட பார்க்கல நம்ம ஒரு எம்எல்ஏன்னு. அந்த சந்தோஷத்தில் ஓட்டு என்னைக்கு அதிகமாக டிவியில் காமிச்சு ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் செத்து போயிட்டாங்களாமா. அளவுக்கு அதிக சந்தோஷம் தாங்க முடியல. சொல்கிறாங்க இல்லையா, இப்படியே செத்துடலாமான்னு தோணுதுன்னு பல பேர் நினைப்பீங்க. போனால் போது நிம்மதியாக இருப்போம், போக மாட்டேங்குதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ அளவுக்கு அதிகமாக சந்தோஷம் வரும்பொழுது இருதயம் பாதிக்குது, அதிருது. புரிஞ்சுக்குங்க, கசப்பு துரப்பை யார் நிறையா சாப்பிட்றீங்களோ இருதயம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நெஞ்சில் மஞ்சாச்சோறு இருக்கும், தில்லு தைரியம் இருக்கும். இப்பெல்லாம் யாருக்குமே தைரியமே இல்லைங்க. அதுக்கு ஒரே காரணம், யாருமே கசப்பு சாப்பிட்றதே கிடையாது. கசப்பு சாப்பாடு இறுதி வேலை செய்யும். இருதயத்தின் சுவையே கசப்பு தொறுப்பு. யாருமே சாப்பிட்றதே இல்லை. இப்பெல்லாம் நல்ல காரியம் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. ஒவ்வொரு ஊரில் இப்போ பார்க்குறேன், எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. ஒருத்தர் போவார், ஊரை ஏமாத்துறவர். அவரை பார்த்து அதோ அவர் போகிறாரு, அவர் தான் ஊரை ஏமாத்த. சத்தம் போடாமல் பேசு, அந்தாலும் தைரியமாக போகலாம், நீங்கள் அமைதியாக பேசுகிறீங்க. புரியல? கெட்ட காரியம் பண்ணுறவங்கெல்லாம் ரோட்டில் சுற்றுவாங்களாமா தில்லு தைரியத்தோட, நல்ல காரியம் பண்ணுறவங்களாம் பயந்துருக்கணுமாமா. இது கேவலமாக இல்லை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் தெரியுமா? யாரும் கசப்பு சாப்பிட்றதே இல்லை, துவரப்பு சாப்பிட்றதே இல்லை. கசப்பு துவரப்பு நிறையா சாப்பிட்டு பாருங்க, தைரியம் மட்டும்தாங்க இருக்கும். அது அது என்னமோ சொல்கிறாங்களே, என்னது அது பயமா தெரியாது. அது என்னன்னு கேட்போம், கிலோ எவ்வளோன்னு கேட்போம். காரணம், இருதயம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் நெஞ்சில் மஞ்சாச்சோறு இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த கோவில் விசேஷத்துல எல்லாம் இந்த தீச்சட்டி எடுக்கும் பொழுது, அழகு குத்தும் பொழுது பாருங்கள், வேப்பிலையை சாப்பிட்றாங்களா, எலுமிச்சு பழத்தை வாயில் போட்டு மென்று சாப்பிட்றாங்களா? அவங்களுக்கெல்லாம் கசப்பு தெரியுதா? ஏன் தெரியல தெரியுமா? பின்னால் கொக்கி போட்டு தேர் எடுத்துகிட்டு போவாங்களா? இப்பெல்லாம் ஏன் வந்து கசப்பு தெரியல தெரியுமா? நல்லா யோசிச்சுக்கோங்க. அழகு எடுத்து குத்தியாச்சு, இல்லை தீச்சடி எடுக்கிறாங்க. அப்போது உடம்புக்கு வேலை நிறையா கொடுக்குறாங்களா? பிபி நிறையா தேவைப்படுதா? பிபிக்கு இறுதிக்கு சம்மந்தம் இருக்கா? இறுதி நாக்கில் வந்து கசப்பு கேட்குமா? அப்போ பாவக்காய் சாப்பிட்டா கசப்பு தெரியறதில்லை, அப்போ வேப்பிலையை சாப்பிடும் பொழுது கசப்பு தெரியறதில்லை, அப்போ எலுமிச்சை பழத்தை போட்டு வாயில் போட்டு மெல்லும் பொழுது கசப்பு தெரியறதில்லை. 4 நாள் கழித்து வீட்டில் சும்மா உட்காந்துருப்பாங்க அந்த கோயிலில் ஆடினவங்கெல்லாம். கொண்டு வேப்பிலையை கொடுங்க, சாப்பிட்டு கசக்குதும்பாங்க. இப்போ தேவையில்லை, அப்போ தேவை இருந்துச்சு. அதை விடுங்க, பாம்பு கடிச்சா ஒரு மூலிகை தராங்க இல்லையா, என்னது சிறியானங்கை பெரியானங்கை. அது எவ்வளோ கசப்பாக இருக்கும் தெரியுமா? பயங்கர கசப்பாக இருக்கும். ஏன்? நல்லா புரிஞ்சுக்குங்க, பாம்பு கடிச்சா சிறியானங்கை பெரியானங்கை தராங்க இல்லையா, அதில் மூலிகை இருக்கோ இல்லையோ, அந்த கசப்பு தான் விஷத்தை முறியடிக்குதுங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் பாம்பு கடிச்ச உடனே அந்த விஷத்தை முறியடிக்கிறதுக்கு உடம்புலேயே மருந்து இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு பிபி கொடுக்குற அளவுக்கு யாருடைய உடம்புலையும் கசப்பு துருப்பு இல்லை. அதனால் நம்ம உடம்பால் அந்த பிபி கொடுக்க முடியாமல் உயிர் போயிடுது. அந்த நேரத்தில் சிறியானங்காய் பெரியானங்காய் போன்ற கசப்பான பொருளை சாப்பிடும் பொழுது இருதயம் ஸ்ட்ராங் ஆகி நிறையா பிபி கொடுத்து விஷத்தை வெளியேற்றுதுங்க. நீங்கள் சிறியானங்காய் பெரியானங்கோட சாப்பிட வேண்டாம். பாம்பு கடிச்ச உடனே பாவக்காவை எடுத்து கடிச்சு பாருங்கள், பாவக்காய் கசக்கவே கசக்காதுங்க. 4 பாவக்காய் சாப்பிடுவீங்க, கசப்பே தெரியாது. எப்போ கசப்பு தெரியலையோ உள்ள விஷம் இருக்குன்னு அர்த்தம். 5ஆவது பாவக்காய் சாப்பிடும் பொழுது கசக்கும், அப்போ என்ன அர்த்தம்? விஷம் முறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், தைரியமாக இருக்கலாம். எப்போவாவது பூச்சிக்கடி பாம்பு கடி விஷப்பூச்சி கடிச்சா கசப்பான பொருளை வாயில் போடுங்க, கசப்பு தெரியலன்னா டேஞ்சர்னு அர்த்தம். கசப்பு தெரிஞ்சால் தைரியமாக இருக்கலாம், விஷம் இல்லைன்னு அர்த்தம். எவ்வளோ சிம்பிள் டெக்னிக். அதனால் இனிமேல் பாம்பு கடிச்சதுன்னா வேப்பிலை வாயில் போட்டு முதல்ல சாப்பிடுங்க, அதை சாப்பிட்டு மென்னாவே விஷமெல்லாம் இறங்கிடும். சிம்பிள் டெக்னிக். எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டா இறங்கிருங்க. அதுக்காக சாப்பிட்டு உட்காந்துருக்காதீங்க, ஹாஸ்பிட்டல் போங்க. ஏன்னா பயந்து போய் சாப்பிட்டீங்கன்னா விஷம் ஏறிடும். தைரியமாக சாப்பிட்டா விஷம் இறங்கும். அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் வேப்பிலையை கருவேப்பிலையை போட்டு வாயில் போட்டு மென்னுட்டு இருந்தால் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண மாதிரி இருக்குமா இல்லையா? புரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் என்ன சொன்னோன்னா, புளிப்புக்கும் ஆகாயத்துக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் கண்ணுக்கும் கோபத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. உப்புக்கும் நீருக்கும் சிறுநீரகத்துக்கும் யூனரி பிளேடருக்கும் காதுக்கும் பயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இனிப்புக்கும் மண்ணுக்கும் இறைப்பைக்கும் மண்ணீரலுக்கும் உதட்டுக்கும் கவலைக்கும் சம்பந்தம் இருக்கு. காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருவிடலுக்கும் தோலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. கசப்பு துவர்ப்புக்கும் நெருப்புக்கும் இருதயத்துக்கும் இருதயத்தின் மேல் உரைக்கும் சிறுகுடலுக்கும் உடலுக்கு வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்புக்கும் நாக்குக்கும் சந்தோஷத்துக்கு சம்பந்தம் இருக்கு. புரிஞ்சுக்கங்க. ஒரு சுவைக்கும் ஒரு உறுப்புக்கும் ஒரு உள்ளுறுப்புக்கும் ஒரு துணை உறுப்புக்கும் ஒரு உணர்ச்சிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தனா, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆக மொத்தம் நான் என்ன சொல்கிறேன்னா, சுவைக்கும் உடம்பில் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால தான் கர்ப்ப காலத்தில் பெண்கள் மாசமாக இருக்கும் பொழுது எல்லாரும் சொல்கிறாங்களா, அந்த பெண் கர்ப்பமாக இருக்காப்பா மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? புரிஞ்சுக்கங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, நாக்குக்கு பிடிச்ச மாதிரி. நல்லா கேட்டுக்குங்க. இந்த கர்ப்ப கால பெண்களுடைய ஒரு கொடுமையான விஷயம் தெரியுமா, அவங்க எப்போ கர்ப்பமாயிட்டாங்களோ எதையாவது சாப்பிட்லாமான்னு தேடிகிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா, உடம்புல எல்லா உறுப்பும் சேர்ந்து ஒரு குழந்தையை உருவாக்குதா பாருங்கள். ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு இந்த உடம்பு எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்கல, எனக்கு வைட்டமின் ஏ கொடு, பி கொடு, ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடு, அதெல்லாம் கேட்கல. என்ன கேட்குது, சுவை சுவையாக சாப்பாடு கேட்குது. அந்த பெண்கள் பாவங்க, இனிப்பு சாப்பிட்லாமான்னு தோணும், சாப்பிட்டா திகட்டிடும், அப்புறம் சாம்பல் சாப்பிடுவாங்க, உப்பு சாப்பிடுவாங்க, எடுத்து சாப்பிட்டே இருப்பாங்களா ஏன்னு தெரியுமா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்தெந்த உறுப்பெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு குழந்தை உருவாக்கிட்டு இருக்கோ அந்த உறுப்புக்கு என்ன பஞ்சபூதம் வேணுமோ அதுக்கு என்ன சுவை ரிலேட்டடோ அந்த சுவை நாக்கில் கேட்கும். ஏங்க கர்ப்பகால பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு எதையாவது சாப்பிட்லாமான்னு அலையும். நைட்டு எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, நைட்டு 2 மணிக்கு டமால் டுமில் சத்தம் கேட்கும், சமையல் ரூமில் போய் பார்த்தா உட்காந்து தின்ட்டுருப்பாங்க, அப்படி சிரிப்பாங்க, பாவமாக இருக்கும். ஏன் தெரியுமா, நைட்டு பகலும் இவருக்கு தெரியாது. உடம்பு என்ன பண்ணும், நைட்டு பகலாக ஒரு குழந்தை உருவாக்கிட்டு இருக்குங்க, அதுக்கு தெரியுமா நைட் 2 மணின்னு? அது கேட்கும், கொடுத்து ஆகணும். அதனால தான் நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கர்ப்பகால பெண்களுக்கு ஒரு சடங்கு வச்சுருக்கிறாங்க. என்ன தெரியுமா, வளைகாப்பு. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன தெரியுமா, சோறு கட்டி ஆக்கி போடுறது. ஒரு ஃபங்க்ஷனுடைய பேரை பாருங்க, நம்ம தாத்தா பாட்டி வச்சிருக்கிற பேர் சோறு கட்டி ஆக்கி போடுறது அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா? பாருங்க, அந்த கர்ப்ப கால பெண்ணை கூட்டிட்டு வந்து தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு, லெமன் சாப்பாடுன்னு 15 வகை சாப்பாடு செஞ்சு சொந்தக்காரங்கள்லாம் போய் நீங்கள்லாம் சாப்பிட்டு ஓடி வந்துடுவீங்க. ஹலோ, உங்களுக்கு வைக்கல, அந்த பாப்பாக்கு, அந்த அந்த பெண்ணுக்கு வச்சாங்க. இப்போ எந்த பெண்ணுக்கு கொடுக்குறது இல்லை, அதுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீ எதுவுமே தொடாதேன்னு உட்கார வச்சுட்டு ஊர் சனமெல்லாம் வந்து நல்லா கட்டுக்கிட்டு கட்டிட்டு போயிடுறீங்க. புரிஞ்சுக்குங்க, எவ்வளவு தாத்தா பாட்டி யோசிச்சிருந்தா அந்த காலத்தில் திருவிழாங்க விதவிதமாக சாப்பாடு செஞ்சு எதிரிமா சொல்ல வந்தாங்க. அந்த கர்ப்பகால பெண்ணு என்ன கேட்டாலும் சாப்பிடக்கூடு, புளி சாப்பாடு வேணுமா செஞ்சு கொடு, தக்காளி செஞ்சு கொடு, இதுவும் செஞ்சு கொடு. அப்படி செஞ்சு கொடுத்து நாக்கை மட்டும் ஒழுங்காக வச்சுக்கிட்டா குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும், சுகப்பிரசவம்னு கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளவு அற்புதமான சயின்ஸ், யோசிச்சு பாருங்க. நம்புறீங்களா? அப்போ கர்ப்ப காலத்து பெண்கள் நாக்குக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சாப்பிட்டா குழந்தை நல்லா பிறக்கும், ஆரோக்கியமாக இருக்கும்னு தெரிஞ்சு போச்சா? அதனால இங்க இருக்கிற எல்லாருமே இப்போ அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 60 வயசு ஆகட்டும், நாமெல்லாம் இனிமேல் என்ன பண்ணுவோம், நாம எல்லாருமோ 24 மணி நேரமும் கர்ப்ப காலத்து பெண்ணு மாதிரி நினைச்சிட்டு நாக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவோம், சௌக்கியமா இருக்கும். எங்க யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் சாப்பிட்றதுக்குன்னே பிறந்தவங்க, ஏன் உணவை பார்த்து பயப்படணும்? என்ன பண்றாங்க, இனிப்பு சாப்பிடாதீங்க, சக்கரை வேறு சொல்றாங்களா, இனிப்பெல்லாம் எடுத்து குப்பையில் போட்டுருங்க, உப்பு சேர்த்திக்காதீங்க, பிபி வந்துடும் மாமா, உப்பெல்லாம் எடுத்து குப்பையில் போட்டுருங்க, புளி சேர்த்திக்காதீங்க, மூட்டு முழங்கால்லாம் வலிக்குமாமா, சொய் சொய். கசப்பு துருப்பு நாமளே சாப்பிட்றதில்ல, தூக்கி வீசியாச்சு. காரம் சேர்த்திக்காதீங்க, தோலை நோய் பெறுமாமா, தூக்கி வீசியாச்சு. பால் சாப்பிடாதீங்க, பால் மனித உணவே இல்லையாமா, புதுசாக ஒரு பிரச்சாரம், பால் சாப்பிடக்கூடாதாமா. எனக்கு புரியல, கடையில் விற்கிற பால் சாப்பிடாதீங்க, பட் ஒரிஜினல் கறவை மாட்டு பசும்பால் உடம்புக்கு நல்லது, பாலை தூக்கி குப்பையில் போட்டுருங்க. நான்வெஜ் வேண்டாம், சரி தூக்கி போட்டுருங்க. எங்கே தக்காளி சேர்த்திக்காதீங்க, கிட்டியில் கல் வரும், தூக்கி குப்பையில் போட்டுருங்க. கத்திரிக்காய் சேர்த்திக்காதீங்க, தோல் நோய் வரும். பூமிக்கீழே விளையிற எந்த பொருளையும் சாப்பிடாதீங்க, குப்பையில் போட்டுருங்க. என்ன பலகாரம் தேங்காய் சேர்த்திக்காதீங்க, கொழுப்பு. எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு தட்டை பாருங்கள், தட்டு காலியாக இருக்கும், வடை போச்சேன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியது எல்லாம் குப்பையில் கிடக்கும். புரியல, எவனோ ஒருத்தர் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கான்னு. குப்பையில் போட்ட எல்லாத்தையும் தட்டில் வச்சு சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. புரிஞ்சுக்கங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. என்ன வேணால் சாப்பிட்லாங்க, எல்லா சுவையும் சாப்பிட்லாம், எல்லா பொருளையும் சாப்பிட்லாம். சாப்பிட்ற முறை ஒழுங்காக இருந்தால் எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாகும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இங்கே வந்து இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்கன்னு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கீங்களே, சைனாக்காரங்களை போய் பாருங்கள், அவன் எல்லாத்தையும் திங்கிறான். ஓடுறது ஒடியாடுறது, ஓடுறது போடுறது, ஒடியாடுறது, கொடுக்கறது, எல்லாத்தையும் சாப்பிட்றான். ஆனால் எல்லா பேர் இருக்காங்க 130 வயசுங்க, எங்கள் தாத்தா பாட்டியில் பாருங்க, 100 கேட்டு பாருங்கள் வயசு எவ்வளோன்னு, 130 அப்படி சர்வசாரமாக சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கே நோய் வரல. அதை விடுங்க, தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் சாப்பாடு, நார்த் இந்தியாவில் வேறு, சைனாவில் வேறு, துபாயில் வேறு. அப்போ எல்லா நாட்டிலையும் விதவிதமாக சாப்பிடும் பொழுது ஒரு குறிப்பிட்ட உணவு சாப்பிடாத ஆரோக்கியம்னு எப்படி சொல்லுவீங்க? நம்ம நாட்டில் உட்காந்துட்டு குழம்பு ரசம் தக்காளின்னு வச்சு சாப்பிட்டுட்டு இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்றீங்களா? சில நாட்டில் அது கிடையாதுங்க. அப்போ அவங்க நாட்டில ஆரோக்கியமாக யாருமே இல்லையா? புரிஞ்சுக்கங்க, என்ன வேணாலும் சாப்பிட்லாம், சாப்பிட்ற முறை ஒழுங்காக இருந்தால் போதும். அதனால் இனிமேல் எந்த சுவையும் வேண்டான்னு சொல்லாதீங்க, எந்த உணவையும் வேண்டான்னு சொல்லாதீங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஒரே ஒரு கண்டிஷன், பிடிச்சா மருந்து, பிடிக்கலன்னா நல்லது கிடையாது. இவ்வளோதாங்க. இனிமேல் யாரையும் கேட்காதீங்க. எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? எனக்கு கண்ணு சம்மந்தப்பட்ட வியாதி இருக்குது, எதை சாப்பிட்டா சரியாக போகும்? எனக்கு கிட்னியில் கல் இருக்குது, எதை சாப்பிட்டா சரியாக போகும்? எனக்கு கருப்பையில் கட்டி இருக்குது, எதை சாப்பிட்டா சரியாக போகும்? எனக்கு தோல் நோய் இருக்குது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கங்க, நீங்கள் எதை சாப்பிட்டா சரியாக போகும்னு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான் மருந்து, நாக்கு தான் டாக்டர், சுவை தான் மருந்து. ஒன்றும் இல்லைங்க, ஓவராக பேசுகிறவங்களுக்கு ரசம் சாப்பிட்றது பிடிக்குங்க. டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் கேட்டு பாருங்க, ரசம்னா உயிரும்பாங்க. கால்சியம் அதிகமாக செலவு பண்ணுறவங்களுக்கு தயிர் சாப்பிட்றது பிடிக்கும். யாருக்காவது தலையில் பொடுகு இருந்தால் பலாப்பழம் சாப்பிட்றது பிடிக்கும். ஏன் தெரியுமா? பலாப்பழம் தான் பொடுகுக்கு மருந்து. நான் என்ன சொல்கிறேன், பொடுகுக்கு என்ன மருந்துன்னு தேடாதீங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதான் மருந்துன்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, எது பிடிக்கலையோ சாப்பிடாதீங்க, எந்த சுவையும் வேண்டான்னு சொல்லாதீங்க, எந்த சுவையும் ஓவராக சாப்பிடாதீங்க, எல்லாமே சாப்பிடுங்கள். இந்த சர்க்கரை நோயாளிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த இனிப்பை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி 15 வருஷமாக சாப்பிடாமல் இருக்கிறீங்களே, அதுவே ஒரு வியாதிங்க. அந்த இனிப்பெல்லாம் பார்த்து லட்டு ஜிலேபி ஐயோ சாப்பிட முடியலன்னு அவஸ்தைப்படுறீங்க இல்லையா, அதுக்கு சாப்பிட்டு சந்தோஷமாக செத்தாவது போயிடலாம். உண்மையிலேயே அதை சாப்பிடாம வாழ்கிற வாழ்க்கை நரக வேதனைங்க. ஒன்றும் ஆகாது, எடுத்து சாப்பிடுங்க. நல்ல மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா எந்த இனிப்பும் எந்த கசப்பும் எந்த காரமும் ஒன்றும் பண்ணாதுங்க. அதனால் சுவை தெரப்பி அப்படிங்கிறது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நாக்குதா டாக்டர், சுவைதா மருந்து. இதை வச்சு எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல் ஸ்டெப், இனிமேல் சாப்பிட்ற சாப்பாட்டில் 6 சுவை இருக்கணும். அந்த காலத்தில் பழைய ராஜா படங்கள்லாம் பாருங்கள், விருந்து எப்படி அப்படின்னு கேட்பாங்க. விருந்து பிரமாதம், அறுசுவை உணவு நன்றாக இருந்துன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த அறுசுவைன்னு என்ன? சாப்பாடு அறுசுவையில் இருந்தால் மருந்து. நல்லா கேட்டுக்கங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட், சாப்பிட்ற சாப்பாட்டில் 6 சுவை இருக்கணும். இப்போ என்ன இருக்குது? உப்பு புளி காரம் இருக்குது. ஏன் நம்ம சமைக்கிற சமையல்லாம் பாருங்கள், உப்பு புளிக்காரம் தமிழ்நாட்டில் நம்ம சேர்த்திக்கிறோமா இல்லையா? ஆனால் தமிழ்நாட்டு சமையலில் இனிப்பு துவர்ப்பு கசப்பு சேர்த்திக்கிறதே இல்லை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் இனிப்பு சேர்த்திட்டு இருந்தோம், கசப்பு துருப்பு சேர்த்திக்கிறது இல்லைங்க. அந்த காலம்தான் வள்ளலார் வாழ்ந்த காலம். அவர் என்ன பண்ணார், எல்லாத்துக்கும் ஏன் வியாதி வருதுன்னு கண்டுபிடிச்சி, சாப்பிடும் பொழுது கசப்பு துருப்பு சாப்பிட்றதில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சி வெத்தலையை மடித்து தாம்பூலம் போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு அந்த காலத்தில். அப்போ என்ன பண்ணாங்க, வள்ளலார் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு வெத்தலையை வாயில் போட்டுமென்னா நல்லா ஜீரணமாகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. காரணம் என்ன, சாப்பாட்டில் கசப்பு துருப்பு சேர்த்துல அவர் சேர்த்திக்க சொன்னார். என்னாச்சு, அவர் சொல்லும்போது மருந்தாக இருந்துச்சு, இப்போ என்னாச்சு அந்த தாம்பூலம் அப்படிங்கிறது அப்படி அப்படி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ பீடாவாக மாறி போச்சு. 120, 320 அதில் ஜர்தா, இதில் பான் பிராக் வேறு இப்போல்லாம் போட்டு ஓட்டுன்னு வந்துருக்குறது. எதுக்கு சாப்பிட்றோம் ஏன் சாப்பிட்றோம் தெரில. அதுக்காக வெத்தலை பாக்கு சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன் தெரியுமா, அது ஒரு அடிமைத்தனமாயிருது, அப்புறம் அதே பழக்கமாயிருது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சாப்பிடும் பொழுது இன்னும் பாருங்கள், வழக்கமாக உப்பு புளி காரம் இருக்கா, இனிமேல் எப்போ சாப்பிட்டாலும் கசப்பான ஒரு பொருளை தட்டில் சேர்த்திக்கங்க, இனிப்பு சேர்த்திக்கங்க, துவர்ப்பு சேர்த்திக்கங்க. அதுக்கு ஐடியா கொடுக்குறேன், இனிமேல் டைனிங் டேபிளில் இன்ஸ்டண்ட்டாக எப்பொழுதுமே இனிப்பு கசப்பு துருப்பான பொருள்களை டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லையா, டெய்லி கீரை சமைங்க, எல்லா கீரையும் கசப்பு துருப்பு சேர்ந்து நிறையா இருக்கும். ஏன் தெரியுமா, கீரை சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க, கீரையில் தான் கசப்பு துருப்பு நிறையா இருக்குது, அதனால் கீரை நிறையா சேர்த்திக்குங்க சரிங்களா. பாவக்காய் சேர்த்திக்குங்க, சுண்டக்காய் சுக்கிட்டிக்காய் கசப்பு தேடணுமா, ஒன்றும் இல்லைங்க, ரோட்டு பக்கம் போங்க, இந்த மோர் விற்றுட்டுருப்பாங்க, மோர் கூழெல்லாம் ரோட் நடு ரோட்டில் அவன் வச்சுருக்கிறதெல்லாம் கசப்பு துருப்பாக தான் இருக்கும், எதையும் வாயில் வைக்க முடியாது. ஒன்று பாவக்காய் கீரை செய்யுங்க. இல்லையா, இன்னொரு ஐடியா சொல்கிறேன், இனிப்புக்கு ஒன்று பண்ணுங்கள், பேரிச்சம்பழம், அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், பணம் கருப்பட்டி, பஞ்சாமிர்தம், இதில் ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. இது எப்பவுமே கெட்டு போகாதா, சாப்பிட உட்காரும் பொழுது 2 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு நாட்டு சக்கரை, இல்லை ஒரு அச்சு வெல்லம் வச்சுக்கோங்க, ஒரு பணம் கருப்பட்டி வச்சுக்கோங்க. வேலை முடிஞ்சுதான், இனிப்பு வந்துருச்சா. இதுக்காக இனி சக்கரை பொங்கலை செய்ய வேண்டாம். டெய்லி கசப்பு தோறுக்கு என்ன பண்ணணும், பாவக்காய் வெத்தல், அந்த சுண்டைக்காய் சுக்கிட்டிக்காய் வெத்தல், மோர் மிளகா அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. அதை ஓரமாக வச்சுருக்க முடிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்கள், இதனால தான் அந்த காலத்தில் இலையை போட்டு கூட்டு பொரியல் சாப்பாடு வட்டா பாயாசம்னு சாப்பிட்டாங்க. நல்லா கேளுங்க, இந்த விருந்துக்கு போகும்போது சௌக்கியமாக இருக்கிறோமா, காது குத்து கல்யாணத்துக்கு போனால் சாப்பிட்டா திருப்தியாக இருக்குதா, அது ஏன்னு தெரியுமா, 2-3 கூட்டு 2-3 பொரியல், அப்பளம், வடை, பாயாசம், சாப்பாடு குழம்பு, மோர் குழம்பு வந்துருச்சா. எல்லாருமே ஒரே குழம்பாக வாங்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் சாம்பார் வாங்கி சாம்பார் 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 சாப்பிட்றாரு, ஒருத்தர் சாம்பார் நல்லா இல்லை ரசம் ரசம், இன்னொருத்தர் ரசம் மாற்றி சாப்பிட்றோமா இல்லையா. ஏன் ஏன் எல்லாமே ஒன்றும் சாப்பிடல, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பஞ்சபோதமும் வேறு வேறு, ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு பிடிக்குங்க. இப்போ ரகசியம் சொல்கிறேன், பெண்களுக்கு நீங்கள் சமையல் பண்ணி வச்சுட்டு சாப்பிடும்போது வேடிக்கை பார்க்குறீங்கல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களான்னு. ஒருத்தர் வந்து சொல்லுவார், உருளைக்கிழங்கு சூப்பராக இருந்துச்சுன்னு, கத்திரிக்காய் நல்லா இல்லைம்பாரு, நம்பாதீங்க, அவருக்கு நல்லா இல்லை. இன்னொருத்தர் வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டு கத்திரிக்காய் சூப்பராக இருந்துச்சு, உருளைக்கிழங்கு சரியில்லைன்னு சொல்லுவார். புரிஞ்சுக்குங்க, இனிமேல் யாராவது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்காதீங்க, அவருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறதா உண்மை, அது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஒரு பொருள் எல்லாத்துக்கும் பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் எல்லாத்துக்கும் பிடிக்காது. அப்போது எது நல்லது கெட்டதுன்னு எப்படி ஆராய்ச்சி பண்ணுவீங்க, அவருக்கு தேவைன்னா நல்லது, அவருக்கு தேவையில்லைன்னா கெட்டது. அதனால் சிம்பிளாக சொல்கிறேன், இனிமேல் எல்லாரும் சாப்பிடும் பொழுது எல்லா நேரத்துலையும் முடியாது, வெளியே ஹோட்டலுக்கு போகிறீங்க ஓகே, வீட்டில் இருக்கும் பொழுது இனிமேல் சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பு சேர்த்திக்கங்க, கொஞ்சம் கசப்பு துருப்பு சேர்த்தி சாப்பிடுங்க, அப்போ தான் உடலில் எல்லா ஆர்கனும் ஒழுங்காக வேலை செய்யும். அதனால் முதல் பாயிண்ட், சாப்பிட்ற சாப்பாட்டில் 6 சுவை இருக்கணும். 2வது பாயிண்ட், எது எவ்வளவு சாப்பிடணும்னு எனக்கு தெரியாது, சொல்கிற கேளுங்க. பல பேர் கேட்குறாங்க, இனிப்பு எவ்வளவு சாப்பிட்லாம், உப்பு எவ்வளவு சாப்பிட்லாம், காரம் எவ்வளோ சாப்பிட்லாம், தெரியாது. ஏன், உங்கள் நாக்கை கேளுங்க, என்ன கேட்குறீங்க, உங்கள் நாக்குக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அவ்வளோ சாப்பிடணுமா. பல பேர் என்ன பண்ணுறாங்க, கணக்கு காட்டுறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போய் பார்த்தேன், இத்தினோண்டு பணம் கருப்பட்டி எடுத்து இனிப்பு சாப்பிட்டேன், காசு ஹலோ கணக்கெல்லாம் காட்டக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் நாக்கு எவ்வளவு இனிப்பு கேட்குதோ அவ்வளவு சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்றீங்க, பிடிச்சிருக்கு. ரெண்டாவது பேரிச்சம்பழம் சாப்பிட்றீங்க, பிடிச்சிருக்கு. 4 பேரிச்சம்பழம் பிடிச்சிருக்கா, சாப்பிடுங்க. 5வது பேரிச்சம்பழம் திகட்டுதா, நிறுத்துங்க. இன்னொருத்தர் ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டாவே திகட்டிடும், அவருக்கு ஒன்று போதும். புரிஞ்சுங்களா? கசப்பு ஒரு பாவக்காய் சாப்பிட்றீங்க, பிடிச்சிருக்கு 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 போட்டுருங்க. எப்போ போதுன்னு சொல்லி நிறுத்துங்க. அப்போ இன்றைக்கி நிறைய கசப்பு தேவைப்பட்டிருக்கு. புரிஞ்சுக்குங்க, இனிமேல் எங்கிட்ட எவ்வளவு சாப்பிட்ணுன்னு கேட்காதீங்க. எனக்கு தெரியாது, உங்கள் நாக்கு தான் டாக்டர், அதுக்கிட்ட கேளுங்க. பிடிச்சா உள்ளே அனுப்புங்க, பிடிக்காட்டி அனுப்பாதீங்க. ரொம்ப சிம்பிளுங்க. பிடிச்சது பிடிக்கலைங்கிறதுல இந்த உலகத்தையே நாம் ஆட்டி வைக்க முடியும். எப்பொழுதுமே நமக்கு என்ன வேணுமோ அது பிடிக்கும், என்ன வேண்டாமோ பிடிக்காது. இந்த தத்துவத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல் பாயிண்ட் 6 சுவை இருக்கணும். 2வது பாயிண்ட் எது எவ்வளவு சாப்பிடணும் எனக்கு தெரியாது, உங்கள் நாக்க கேளுங்க. அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டீங்க இல்லையா, நான் எப்படி சாப்பிட்டேன் தெரியுமா? சாப்பாடு போட்டுக்கிட்டேன், அந்த 2 பொரியல் கூட்டு பொரியல் இருந்துச்சா, கூட்டு பொரியல் எல்லாம் வச்சுட்டேன். எல்லாம் பாருங்கள், எல்லாம் வச்சுட்டேன். இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்குவாங்க, நல்லா கேட்டுக்குங்க. வச்சுட்டு பொதுவாக என்ன பண்ணுவோம், சாப்பாட்டில் குழம்பு 4 கிராண்டு எடுத்து ஊற்றிடுவோமா? சரி, ஊற்றிட்டீங்க, பயனறிங்க. முதல் வாய் வைக்கிறீங்க, பிடிக்கல, என்ன பண்ணுவீங்க? வேறு வழி இல்லாமல் சாப்பிடுவீங்களா? அதுதான் ஆபத்து. நான் என்ன பண்ணுவேன், குழம்பு பிடிக்குதா பிடிக்கலான்னு தெரியாதல்ல, முதல்ல கால் கரண்டி குழம்ப கொஞ்சமாக ஊற்றுவேன், லேசாக பிணைவேன், வாயில் வச்சு பார்ப்பேன். பிடிச்சிருந்ததுன்னா தான் 2 கரண்டி ஊற்றுவேன். இல்லை என்ன பிடிக்கலையா, இது பிடிக்கலையா? அப்போ குழம்பு நல்லா இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, எனக்கு பிடிக்கல தேவையில்லை, ரிஜெக்ட். ரசம் ஊற்றுவேன், அது கொஞ்சமாக ஊற்றுவேன், நல்லா இருக்கு, மொத்த ரசம் 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 ரசம், அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் குழம்பு ஊற்றுவேன், பிடிச்சிரும், குழம்பு குழம்பு குழம்பு, அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்குங்க. இல்லை குழம்பு சாப்பிடுவேன், பிடிக்கல, ரசம் சாப்பிட பிடிக்கல, தயிர் ஊற்றினா உள்ளே போகும். அப்போ என்ன அர்த்தம், இன்னைக்கு கால்சியம் தேவைப்படுதுன்னு அர்த்தம், தயிர் தேவைப்படுது, தயிர் தயிர் தயிர், அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இதனால தாங்க விதவிதமாக சமையல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி கீரை வச்சுருந்தாங்க இல்லையா, அது நான் எனக்கு பிடிக்கல, அப்புறம் பிடிக்கல, அந்த காலிஃப்ளவர் மாதிரி ஒன்று இருந்துச்சு, எனக்கு பிடிச்சது. புரிஞ்சுக்குங்க, குழம்புல எதெல்லாம் போட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லைங்க. எது பிடிக்குதோ உங்களுக்கு வேணும், எது பிடிக்கலையோ வேண்டாம். இன்னொரு உலகமாக ரகசியம் சொல்கிறேன், பிடிக்காத உடனே சாப்பிட்டீங்கன்னா அது ஜீரணம் பண்ணி உடம்பை கெடுக்கும். அதனால் நீங்கள் சாப்பிடாமையே இருங்க, தப்பு இல்லை. சாப்பிட்டா பிடிச்சதை மட்டும்தான் சாப்பிடணும். ரொம்ப சிம்பிள், நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போது இனிமேல் எங்கிட்ட இந்த நோய்க்கு என்ன சாப்பிட்றது, அந்த நோய்க்கு என்ன சாப்பிட்றது கேட்காதீங்க. எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் கடைக்கு போங்க, அங்கே உங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்கள், எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்குங்க. ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி இருக்கு இல்லையா, எல்லாம் வாங்க, கட் பண்ணுங்கள், தட்டில் வைங்க, எல்லோரும் சாப்பிடுங்க. உங்களுக்கு வாழைப்பழம் எடுத்து வாயில் வைக்கிறீங்க, பிடிக்கலையா சாப்பிடாதீங்க. ஆப்பிள் பிடிக்கலையா சாப்பிடுங்க, மாற்றி மாற்றி சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு எதுதெல்லாம் பிடிச்சிருக்கோ இன்றைக்கி மறந்துங்க. எங்கள் இதை விட சிம்பிளாக சொல்ல முடியாதுங்க. அதனால் இனிமேல் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா சுவையும் சாப்பிடுங்க. எந்த சுவை எவ்வளோ தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியாது, உங்கள் நாக்கு தான் டாக்டர், சுவை தான் மருந்து. எப்போ தகட்டுதோ நிறுத்துங்க. நாக்கு கேட்டால் கொடுங்க. இங்கே ஒரு மனசு வேறு நாக்கு வேறு, புரிஞ்சுக்கோங்க. மனசு சொல்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நாக்கு சொல்கிறதா சாப்பிடணும். இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு முதலே சொல்லிடுறேன். சில பேர் அப்படி தான், நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்கள் நாக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க, நேற்று எனக்கு குவார்ட்டர் பிடிச்சிது. ஹலோ, இதில் விதிவிலக்கெல்லாம் இருக்குது. இந்த போதைப் பொருளெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்புறம் கடையில் வைக்கிற எந்த ஒரு பொருளையும் சாப்பிடக்கூடாது. நான் சொல்கிறது வீட்டில் சமைச்ச இல்லை சமைக்காத இயற்கை பொருளுக்கு மட்டும்தான் இந்த டெக்னிக் அப்ளை பண்ண முடியும். ஒருத்தர் நிறைய பேருங்க எனக்கு மெயில் அனுப்புகிறாங்க, சார் பிடிச்ச மாதிரி இருக்குது சொன்னீங்க இல்லையா, எனக்கு சாராயம் தான் பிடிக்குதுன்னு மெயில் அனுப்புகிறாங்க. பிடிக்கலாமா? அடுத்த பாயிண்ட், நாக்கு தான் சுவையை ரிசீவ் பண்ணும், ஜீரணம் பண்ணும், வயிறு பண்ணாது. அப்போ என்ன பண்ணணும், இனிமேல் எது சாப்பிட்டாலும் வாயால் நாக்கால் நல்லா சுவையை ரசித்து ருசித்து வயித்துக்குள்ள போகும்போது அந்த உணவுக்கு சுவையே இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் இப்போ 10 பேரிச்சம்பழம் கொடுக்குறேன், எல்லாரும் சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்றேன். நல்லா கேட்டுக்குங்க, நான் ஒரு பேரிச்சம்பழம் தான் சாப்பிடுவேன், 9 பேரிச்சம்பழம் இங்கேயே இருக்கும். ஏன் தெரியுமா? நான் ஒரு பேரிச்சம்பழத்தை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி அந்த சுவையை ரசித்து நாக்கில் பட்டு அப்படி அனுப்பிச்சோன்னே எனக்கு ஒரு பேரிச்சம்பழத்துலேயே எல்லா சுவையும் கிடச்சிருமா? நாக்கு திகட்டிடுமா? ரெண்டாவது பேரிச்சம்பழத்தை வாயில் போட்டால் எனக்கு திகட்டுது, சாப்பிட முடியல. ஆனால் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? எல்லோரும் 10 பேரிச்சம்பழத்தை முழுங்கியிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய 10ஐயும் சாப்பிட்டு பக்கத்தில் 2 பிடுங்கி வேறு சாப்பிட்ருப்பாங்க. ஏன்? ஏன்னா நாம் என்ன பண்ணுறோம்? முழுங்குறோம். புரிஞ்சுக்கங்க, ஒரு பேரிச்சம்பழத்தை முழுங்குறதுனால அதில் உள்ள இனிப்பு உங்களுக்கு கிடைக்காது. ஒரு உணவை சாப்பிடும் பொழுது நாக்கால் நல்லா சுவையை ரசித்து ருசித்து சப்ப பண்ணி, நல்லா கேட்டுக்குங்க, அந்த சுவையை நாக்கால் மட்டும்தான் ஜீரணம் பண்ண முடியும், வயிற்றால் ஜீரணம் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுட்டு இனிமேல் எப்போ சாப்பிட்டாலும் சுவையை ரசித்து சுவை அற்ற பொருளை மட்டும்தான் தொண்டை வழியாக உள்ளே இறக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், சாப்பிட்ற சாப்பாட்டில் 6 சுவை இருக்கணும். எது எவ்வளவு சாப்பிடணும்னு எனக்கு தெரியாது, நாக்க கேளுங்க. சுவையை நன்றாக மென்று ருசித்து ரசித்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி தான் முழுங்கணும். புரிஞ்சுக்கங்க, நான் என்ன சொல்கிறேன்? 6 சுவை சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன்னா. ஆனால் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, சில ஊரில் இந்த வீடியோ இருக்கு, நம்ம பேசுகிற வீடியோ இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் அறுசுவை பொடின்னு ஒருத்த கலக்கிட்டான். நான் சொல்கிறது என்ன, அவன் செய்கிறது என்ன, யோசிச்சு பாருங்கள். இப்படி பல பேர்த்துக்கு கொடுத்து பல பேர் சாப்பிட்டு பல சீரியஸ் எல்லாம் போய் சில பேர் ரொம்ப பாதிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பொடிக்கடியெல்லாம் அவங்க சாப்பிட்றாதீங்க. சில பேர் லேகியமெல்லாம் தயாரிச்சிட்டாங்க, அறுசுவை லேகியமாமா ஒரு நாட்டில் ஒரு ஊரில். இப்படி பாருங்கள், எதையாவது பண்ணி மக்களை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. நான் சொல்கிறது வேற, நீங்கள் செய்கிறது வேற. புரிஞ்சுக்கங்க, நான் என்ன சொல்கிறேன்? சாப்பாட்டை அறுசுவையாக மாற்றி சாப்பிடணும், அதை ஷார்ட்கட்லாம் போகக்கூடாது, அது ஆபத்து. ஸோ புரிஞ்சுக்குங்க, நல்லா கேட்டுங்க. நான் சொன்ன மாதிரி இனிமேல் உங்கள் நாக்கு தாங்க டாக்டரு. சாப்பிட்டு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குங்க. நான் ரொம்ப கம்மியாக தாங்க சாப்பிடுவேன், ஆனால் அதிக ஸ்ட்ரென்த் இருக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு பிடிச்சா மட்டும்தான் சாப்பிடுவேன். குழந்தைகள்லாம் ஏன் தெரியுமா சந்தோஷமாக இருக்குது? அது பிடிச்சா சாப்பிடும், பிடிக்காட்டி சாப்பிடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய புத்திசாலி மாதிரி பாவக்காய் ரொம்ப நல்லதுன்னு புக்கில் படித்தேன், நிறையா சாப்பிட வேண்டியது. நல்லது வேறு, பிடிச்சது வேறு. நல்லது அப்படிங்கிறக்காக நிறையா சாப்பிட்றாதீங்க, நல்லது வேறு பிடிச்சது வேறு. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா நாம் இனிமேல் நமது உணவில் எதை சாப்பிடணுங்கிறத நாமளே முடிவு பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? தோல் நோய் உள்ளவங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும், சர்க்கரை நோயாளிகளுக்கு இனிப்பு பிடிக்கும், பிபி உள்ளவங்களுக்கு உப்பு பிடிக்கும், கிட்னியில் கல் உள்ளவங்களுக்கு தக்காளி பிடிக்கும். புரிஞ்சுதா? தக்காளி சாப்பிட்டா தான் கிட்னி கல் கரையும், உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள் குணமாகும். இது வரைக்கும் எதையெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்களோ அதை நாம் சொன்ன மாதிரி சாப்பிட்டா அதுதான் மருந்து. இப்போ ரகசியம் சொல்கிறேன், கத்திரிக்காய் சாப்பிட்டா தோல் நோய் வரும் சொல்கிறாங்களா? கத்திரிக்காய் சாப்பிட்டா தான் தோல் நோய் குணமாகும் நிரூபிக்கிட்டா. நல்லா கேட்டுக்குங்க, கத்திரிக்காயில் தான் தோலுக்கு தேவையான எல்லா தாது பொருளும் இருக்குதுங்க. கத்திரிக்காவை தப்பு தப்பாக சாப்பிடும் பொழுது கத்திரிக்காயில் உள்ள கெமிக்கல்ஸ் தோலுக்குள்ளே போய் ஆபத்து ஏற்படுத்துது. இப்போ என்ன பண்ணணும்? கத்திரிக்காயை சாப்பிடாம இருந்தால் குணமாயிருமா? கத்திரிக்காவை நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டீங்கன்னா மருந்து, தப்பு சாப்பிட்டா வியாதி. அதே மாதிரி கிட்னியை கல்ல கரைக்கிற ஒரே மருந்து தக்காளி. தக்காளியை நான் சொல்கிற மாதிரி ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னா கிட்னி கல் கரையும், தப்பு தப்பாக சாப்பிட்டா கிட்னி கல் பெருசாகும். இப்போ சொல்லுங்கள், சாப்பிட்டு கரைக்கிறதா சாப்பிடாம இருந்து பெருசு பண்ணுறதா? இப்போ புரிஞ்சுதா? எதை சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அதை சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எஸ்வி சேகர் ஜோக்கில் கேட்டேன். எஸ்வி சேகர் ஒரு ஜோக்கில், ஒரு நாடகத்தில் போலி டாக்டராக இருப்பார். ஒரு பேஷண்ட் வருவார், டாக்டர் உட்கார இடத்துல கட்டி அப்படிம்பார். அதுக்கு எஸ்வி சேகர் சொல்லுவார், தள்ளி உட்காருங்கம்பார், 50 ரூபா ஃபீஸ் கொடுப்பார். உட்கார இடத்துல கட்டி இருந்தால் தள்ளி உட்காரது வைத்தியம் இல்லை. இப்போ அப்படி தான் இருக்குது சார், வெயிலில் போனால் எனக்கு அலர்ஜி, வெயிலுக்கு போகாத. இப்போ கேட்டு பாருங்க, அப்படி தானே சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் ஜோக்கு வைத்தியம். நான் என்ன சொல்கிறேன்? எது நாக்கு பிடிக்குதோ அது சாப்பிடுங்க, அதுதான் வைத்தியம். இப்போ முக்கியமான விஷயம் சொல்கிறேன், ஏற்கனவே சொன்னதுதான், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஆரஞ்சு பழம் 3 நாளும் கொடுத்துட்டே இருந்தால் 4வது நாள் ஆரஞ்சு பழம் பிடிக்கலையா? அப்போ என்னாச்சு? ஆரஞ்சு பழம் முதல்ல தேவை இருந்துச்சு, இப்போ தேவையில்லையா? இதுலேருந்து என்ன புரியுது? பிடிக்காத ஒரு பொருளை சாப்பிட்டீங்கன்னா அது தேவையில்லாமல் உள்ளே போய் யூரின் வெளியே வரும். எதுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட்றீங்க? டைம் வேஸ்ட். அதுக்கு சாப்பிடாம இருங்க, அப்புறமா கிடைக்கும்போது சாப்பிட்டுக்கலாம். அதனால் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சுவைகளை யாரும் ஒதுக்காதீங்க. எல்லா சுவைகளும் நமக்கு தேவையானது. சுவைகள் மருந்து, சுவைகள் பிராணன். எந்த சுவையை வேண்டான்னு சொல்லாதீங்க. இருக்கிறது 6 சுவை. இதை ஒவ்வொரு காரணம் சொல்லி சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்களே, வேற என்னதான் சாப்பிட்றது? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இனிப்பு சாப்பிட்டா சக்கரை நோய் வரும்னு சொல்கிறாங்களே, இறைவன் என்ன முட்டாளா? சப்போட்டா பழத்தை படைச்ச இறைவன் முட்டாளா? பலாப்பழத்தை படைச்ச இறைவன் முட்டாளா? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இறைவனுடைய ஃபேஸ்புக் ஐடி இருந்தால் கொடுங்க, நான் ஃபேஸ்புக்கில் அனுப்பிச்சுட்றேன். இறைவா இறைவா, இங்கே சக்கரை நோய் வந்திருக்கு, நீ பாட்டுக்கு தெரியாமல் இப்படி இனிப்பான பழங்கள்லாம் சமைச்சு கொடுக்குறியான்னு கேட்கலாம். நம்மளை யாரோ ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க. நாம் ஞானத்தோடு இல்லாமல் இருந்தால் அவ்வளோதான், மொட்டை அடித்து உட்கார வச்சுருவாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இந்த 5 நாள் நான் பேசுகிறத கேட்டுட்டு இனிமேல் உலகத்தை போய் பார்த்தீங்கன்னா நமது கண்களுக்கு மட்டும் எல்லாம் வேறு வேறு மாதிரி தெரியும், நம்ம காதுக்கு மட்டும் வேற எல்லாம் கேட்கும். உண்மை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், உண்மை மட்டும்தான் கேட்கும், உண்மை மட்டும்தான் பேசுவோம். அப்போ இந்த உலகம் எந்த அளவுக்கு வித்தியாசமான பாதையில் போயிட்டுருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இதாங்க சுவை வைத்தியம். இனிமேல் எல்லா சுவையும் சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்கள்.